பழகுறது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய இலவச தொழில்முறை வாஸ்து வகுப்பின் முன்னோட்ட வகுப்பிற்கு கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்ற அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிற ஒரு வகுப்பு. இந்த வகுப்புல நம்ம எப்படியா ஒரு வாஸ்து ரீதியான அடிப்படையான விஷயங்கள் எது, வாஸ்துல எது எது உண்மை எது எது பொய், ஒரு வீட்டுக்கு போனா ஒரு கரெக்டான இடத்துல ஒரு வாஸ்து எல்லாமே சரிவர அமைஞ்சிருக்கா, அல்லது அந்த வீடு வந்து ஒரு மனை அப்படிங்கிறது ஒரு தவறுதலா அமைஞ்சிருக்கா, ஒருத்தவங்க ராசிப்படி அவங்களுக்கு சரியான திசையில வீடு கட்டியிருக்காங்களா இல்ல தவறான திசையில வீடு கட்டியிருக்காங்களா, அப்படி சரியான திசையில வீடு கட்டினா அவங்க வந்து எது மாதிரியான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அப்படி தவறுதலா வீடை கட்டியிருக்கும் பொழுது அவர்கள் எது மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அன்றாடம் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தெரியாம சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சவங்க அதை சரி அந்தந்த இடத்துல அதை சரி பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஒரு இடத்துல வந்து வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம இந்த கிளாஸ்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறது நமக்கு தொழில்முறை வாஸ்துக்குரிய ஒரு இலவச ஒரு நாள் முன்னோட்ட வகுப்பு. நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது 17ஆம் தேதி தொடங்குது, எல்லா பேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி தொடங்குது. வணக்கம் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க, எல்லா பேருமே கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு தொடங்குது. அந்த வகுப்பிற்குரிய முன்னோட்ட வகுப்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது. இந்த வகுப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பட்சத்துல நம்ம அந்த வகுப்புல நம்ம பயணிப்போம். ஓகே, இப்ப இந்த வகுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியான அடிப்படையான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஒரு வாஸ்துல எந்த பகுதி நல்ல பகுதி எந்த பகுதி, நல்ல பகுதியில என்னென்ன அமைக்கலாம், நல்ல கெட்ட பகுதியில என்னென்ன அமைக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்ப நம்ம வரைக்கும் நம்ம பார்த்து எடுக்கிறோம். அது இல்லாம ஒரு இடம் வாங்க அவங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எப்பயுமே அவங்க அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கிற ஒரு திசையில மனையை கட்டுறப்ப அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சரி, எல்லா பேருமே தயவு செய்து மீட் பண்ணிருக்கேன், நான் சொல்லாம தயவு செய்து அன்மியூட்டே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கிளாஸ்ல ஒரு 50-60 பேர் இருக்கிறப்ப நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாதான் நான் சில சப்ஜெக்டுகள் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல முடியும். நீங்க இடையில அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து இதை கிளாஸ கரெக்டா கொண்டு போக முடியாது. தயவு செய்து கொஞ்சம் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள் கண்டிப்பாக நீங்க நான் சொல்றப்ப கேளுங்க, கண்டிப்பா உங்களோட சந்தேகங்களை நம்ம கிளியர் பண்ணிடுறத நம்ம அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா? அப்ப இந்த வகுப்பு அப்படிங்கிறது யாருக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசையில கண்டிப்பா வீடு கட்டிடக்கூடாது, எந்த திசையுடைய மனையை வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் ஒரு அடிப்படையான வாஸ்து விஷயங்களை தான் நம்ம பார்க்க எடுக்கிறோம். நம்ம வரிசையா நம்ம பார்க்கலாம். எந்த விதமான சந்தேகங்களா இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அல்லது அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. சந்தேகங்கள் இல்லாத இடத்துல தயவு செய்து அன்மீட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல எல்லா பேருமே அன்மீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கறது கரெக்டா போகாது. அதனால நீங்களும் எல்லாரும் விஷயத்தை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வகுப்புகளை இப்ப நம்ம போகலாம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி செயல்படுது? ஃபர்ஸ்ட் வாஸ்துனா என்ன அப்படின்னா, எல்லாத்துடைய புரிதல் படி பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் அடிப்படையில செயல்படுது. நவ கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் அடிப்படையில இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது செயல்படுது. அப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் அடிப்படையில எப்படி செயல்படுகிறதோ அதே போல பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுது. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் அடிப்படையில மட்டும்தான் செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டா, பஞ்சபூதங்கள் அடிப்படையில ஃபர்ஸ்ட் செயல்படுது, அடுத்து இந்த வாஸ்துல ஜோதிடத்தின் பங்கு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஜோதிடத்தின் பங்கு அப்படிங்கிறது என்ன வாஸ்துல? ஒரு வாஸ்து அப்படிங்கிறது தனிப்பட்டு செயல்படாது. வாஸ்து என்பது
நவகிரகங்கள் மற்றும் பஞ்ச பூதங்கள் அடிப்படையில மட்டும்தான் செயல்படும். ஆனா ஜோதிடம் அப்படிங்கிறது வெறுமன நவகிரகங்கள் அடிப்படையில செயல்படுது. அப்ப இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தான் இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லி, இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் எப்படி இயற்கைக்கு தகுந்தாற் போல அமைந்திருக்கிறதோ, அதற்கு தகுந்தாற் போல ஒரு வீடோ ஒரு மனையோ ஒரு நிலமோ நம்ம அமைக்கிறப்ப ஒரு சிறந்த நற்பலனை கொடுத்து நம்ம லட்சுமி கடமாக அதுல வாழ முடியும். இயற்கைக்கு புறம்பாக பிரபஞ்சத்துக்கு எதிராக நம்ம ஒரு மனையை அமைக்கிறப்ப அது நமக்கு ஒரு கெடுபலனை கொடுக்குது. அது எப்படி அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம இன்னும் தெளிவா நம்ம பார்க்கறது. இதுதான் இந்த பூமி. இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் 23.30 டிகிரி வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசையில பள்ளமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கிறது. அப்ப இதுல மேல இருக்க திசை அப்படிங்கிற திசைய நம்ம வடக்கு திசை அப்படின்னு எடுத்துக்கிறோம், கீழே இருக்க திசை தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இப்ப இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை வட கிழக்கு திசை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசைய தென் கிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைய தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைய வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி நம்ம சொல்லும் பொழுது இந்த பூமி இந்த வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கிறது. அப்ப 23.30 டிகிரி இந்த வடகிழக்கு திசை பள்ளமாக இருக்கும் பொழுது ஒரு நீரானது மேட்டுப் பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். அப்போ ஒரு நீரானது எதை நோக்கி ஓடுகிறதோ அந்த இடத்துல நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இடத்துல ஒரு போரோ ஒரு கிணறோ ஒரு தண்ணி தொட்டியோ நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கிறது. ஏன்னா அந்த பிரபஞ்சமே அப்படித்தான் இருக்கு, அந்த திசையை நோக்கி பள்ளமாக இருக்கிறது. அப்ப பள்ளமா இருக்கிற திசையானது ஒரு நீரானது ஒரு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். பள்ளத்தை நோக்கி ஓடும் பொழுது அந்த இடத்துல நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமாக உள்ள இடத்தில் நீர் தத்துவத்துக்குரிய வேலையை நம்ம செய்யும் பொழுது அது இது பிரபஞ்சத்திற்கு தகுந்தார் வேலை போல வேலையாக மாறும். அப்ப இந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு விஷயத்துல அந்த நீர் அப்படிங்கிற விஷயத்துக்குரிய இடமே இந்த வடகிழக்கு மூலைதான். இந்த வடகிழக்கு மூலையில நம்ம போர் போட்டுக்கலாம், தண்ணி தொட்டி அமைச்சுக்கலாம், பிளஸ் கிணறு வெட்டிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம் ஒரு இடத்துக்கு. அது ஏன் அப்படிங்கிறத இப்ப இந்த இடத்துல சொல்றோம். அப்ப இந்த வடகிழக்கு மூலை பள்ளமாக இருந்தால் ஒரு மூலை பள்ளமாக இருக்கும் பட்சத்துல அதற்கு நேர் எதிரான மூலை கண்டிப்பாக மேட்டு பகுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா மேட்டுல இருந்துதான் பள்ளத்தை நோக்கி ஓடும். அப்ப அந்த மேட்டு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரான பகுதியில தான் நம்ம எப்பயுமே ஒரு வீட்டை கட்டணும். பள்ளத்துல வீட்டை கட்டினா வீடு ஃபுல்லா தண்ணி அப்படிங்கிறது மூழ்கிடும். அப்ப தண்ணி இருக்கிற இடத்துல தனியா நீர் தத்துவத்துக்குரிய வேலை செய்யணும். மேடாக இருக்கும் பட்சத்துல அந்த நிலத்தத்துவத்துக்குரிய இடத்துலதான் நம்ம ஒரு வீட்டை கட்டணும். அப்ப இந்த இடம் பஞ்ச பூதங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயங்கள்ல நீர் தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு மூலை. அதற்கு நேர் எதிரான இடத்தை தென்மேற்கு மூலை இந்த மேட்டுப் பகுதியை நிலத்தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். பஞ்ச பூதங்கள்ல நிலம்
அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை, நீர் அப்படிங்கிறது குறிக்கிறது வடகிழக்கு மூலை. எப்படி இந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டோ, அதே மாதிரி இந்த காற்றுக்கும் நெருப்பிற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்று எந்தெந்த இடத்துல காற்று இருக்கோ அந்த இடத்துலதான் நெருப்பு அப்படிங்கிறது இருக்கும். காற்று இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்றாங்களோ, அப்ப காற்று அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து அழுத்தம் கொடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட் திசையில்தான் எப்பயுமே நெருப்பானது இருக்கும். அப்ப இந்த பஞ்சபூத தத்துவத்துல காற்று அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த வடமேற்கு மூலையான, இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற அந்த வடமேற்கு மூலையில தான் காற்றுக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த காற்றுக்கு நேர் எதிர் திசையான, இந்த வடமேற்கு மூலைக்கு நேர் எதிர் திசையான தென்கிழக்கு திசையை தான் நம்ம நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலையாகவும், நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலையாகவும், நிலத்துக்குரிய இடம் தென்மேற்கு மூலையாகவும், காற்றுக்குரிய இடம் அப்படிங்கிறது வடமேற்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஐந்தாவது விஷயமான ஆகாயம் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யும், இந்த ஆகாயம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படும். அப்ப பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படக்கூடிய ஆகாயம் அப்படிங்கிறது இந்த ஆகாய தத்துவத்தை மீறி இந்த அந்த நான்கு பூதங்களும் செயல்படவே செயல்படாது. ஒரு வீட்டிற்கு செக்யூரிட்டி மாதிரி, ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு திருடனும் உள்ள வர முடியும். அது மாதிரி இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது இருந்தால் நமக்கு பக்கத்துல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த ஆகாய தத்துவம் எப்படி வேலை செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு வீடு அப்படின்னா, இது வீட்டை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட் வால், இது வீடு, இது காம்பவுண்ட் வால். இந்த இடம் நீருக்குரிய இடம், வீட்டுல நீருக்குரிய இடம்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த இடம் அப்படிங்கிறது நெருப்புக்குரிய இடம்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த இடத்துல இந்த இடங்கிறது நிலத்துக்குரிய இடம் சொல்லிட்டோம். இந்த இடம் காற்றுக்குரிய இடம் சொல்லிட்டோம். இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு, இந்த வீட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதி சுத்தி வர, இதுதான் அந்த ஆகாயம் செயல்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகாயத்தை ஆகாய தத்துவத்துக்குள்ளதான் இந்த நீர் தத்துவமும் சரி, நெருப்பு தத்துவமும் சரி, காற்று தத்துவமும் சரி, நிலத்தத்துவமும் சரி செயல்படும். ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லாத பட்சத்துல, அந்த வீட்டை சுத்தி வரும் அளவுக்கு கேப் இல்லாத பட்சத்துல அந்த வீட்டுல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. ஆகாய தத்துவங்கிறது வேலை செய்யாட்டி பக்கத்து இடத்துல இருக்கிற பிரச்சனை நமக்கு வரும். எப்படி அப்படின்னு இப்படி ஒரு ரோடு போகுது, மூணு பிளாட் இருக்கு. இந்த பிளாட் நம்பர் ஒன், இது பிளாட் நம்பர் டூ, இது பிளாட் நம்பர் த்ரீ. இதுல நம்மளுடைய பிளாட் நம்பர் டூன்னு வச்சுக்கணும், எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய பிளாட்னு வச்சுக்கணும். இதுல எக்ஸாம்பிள் நீங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கட்டல, இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கட்டல, வெறும் வீட்டை மட்டும் கட்டிக்கணும். அப்படி கட்டும் பொழுது இந்த வீட்டுக்காரவங்களுக்கு, இந்த வீட்டுக்காரவங்க இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வீட்டுக்காரவங்களுக்கு, சார் எல்லாரும் மீட் பண்ணுங்க, எல்லா பேரையும் மீட் பண்ணுங்க. வயசு இந்த பிளாட்டுக்கு இந்த மூளை அப்படிங்கிறது ஈசானிய மூளை, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, மகேந்திரன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, டவுட் இருந்தா வச்சு அன்மீட் பண்ணுங்க, நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்ப ஒரு ஒரு இடமும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் திசைகளை நோட் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வருவோம்.
சார் மகேந்திரன் சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க சார். இப்ப ஒரு இடம் இருக்கு, நம்ம தான் அந்த இடத்துக்குரிய டைரக்ஷன் போட்டோம், எல்லாம் தெரிஞ்சுங்க. மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க திசை தெற்கு, இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு. இப்படி நான்கு திசை. இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை வடகிழக்கு. இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு அப்படின்னு சொல்றோம். இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற திசை வடமேற்கு. இப்ப மொத்தம் எட்டு திசைகள் அப்படிங்கறது போட்டோம். இந்த வடகிழக்கு திசை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். ஈசானிய மூலை, சனி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது அந்த வடகிழக்கு. அதே மாதிரி இது தென்கிழக்கு மூலை தான் அக்னி மூலைன்னு. இந்த தென்மேற்கு மூலை தான் நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம், அல்லது குபேர மூலைன்னு சொல்லுவோம், அல்லது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இந்த மூணு இடமே இதுதான். தென்மேற்கு மூலை தான் நிருதி மூலைன்னு சொல்லுவோம், குபேர மூலைன்னு சொல்லுவோம், கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இந்த வடமேற்கு மூலையை தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்தில், ஈசானிய மூலை அப்படிங்கிற இடத்துலதான் நமக்கு நீர் தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப என்ன சொன்னோம், ஈசானிய வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையில நீங்க போர் போட்டுக்கலாம், கிணறு வெட்டிக்கலாம், தண்ணி தட்டி, அது மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த தென்மேற்கு மூலையத்தான் நம்ம நிலத்தத்துவத்துக்குரிய இடம். அந்த இடத்துலதான் நீங்க வீட்டை கட்டணும், அது ஒரு நிலையான மூலை. அந்த இடத்தில் நீங்கள் வீடு கட்டும் பொழுதுதான் ஒரு நிலையாக ஒரு செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி இந்த தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை தான் நெருப்பு தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வாயு மூலை, வடமேற்கு மூலை வாயு மூலை தான் காற்று தத்துவத்துக்குரிய இடம் அப்படிங்கிறத. இப்ப நம்ம முதல்ல இருக்க பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். திசைகள் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்ப எக்ஸாம்பிள், இன்னொரு பிளாட், இந்த மூணு பிளாட்னு வச்சுக்கணும், சும்மா உள்ள என்ட்ரன்ஸ் போறேன். மூணு பிளாட், இது பிளாட் நம்பர் ஒன்னு, பிளாட் நம்பர் டூ, பிளாட் நம்பர் த்ரீ. இது ஒருத்தவங்க இடம், இது ஒருத்தவங்க இடம், இது ஒருத்தவங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஈசானிய மூலை, நம்ம இங்கதான் போர் போடணும். யாராவது ரெண்டு பேர் பேசுங்க, நான் சொல்றேன், சொல்றது புரியுதுங்களா? அப்ப இப்ப நம்ம இங்கதான் போர் போடணும். அதே மாதிரி இந்த மூணாம் நம்பர் பிளாட்காரவங்க இங்கதான் போர் போடணும். இந்த இடத்துல மூணாம் நம்பர் பிளாட்காரவங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கதான் ஈசானியம். அப்ப நம்ம ஒருவேளை இந்த காம்பவுண்ட் வால் கட்டலேன்னு வச்சுக்கோங்க, சொல்லு, நம்மளது ரெண்டாவது நம்பர் பிளாட், நம்ம காம்பவுண்ட் வால் கட்டல, இந்த வீட்டுக்காரவங்களும் காம்பவுண்ட் வால் கட்டல. அப்ப இவங்களுக்கு ஈசானிய மூலையில இவங்க போர் போட்டாங்க. அப்ப ஈசானிய மூலையில போர் போடுறதுங்கிறது கரெக்டான இடம் இவங்களுக்கு. நமக்கு இது என்ன மூலை? வாயு மூலை. நமக்கு இந்த இடம் வாயு மூலை. ரெண்டாம் நம்பர் பிளாட்காரவங்களுக்கு இது வாயு மூலை. அப்ப வாயு மூலையில போர் போடலாமா அப்படின்னு கேட்டா, வாயு மூலையில போர் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். அப்ப இந்த இடத்துலதான் அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது விளக்கு. எப்படி அப்படின்னா, நீங்க கேஸ் இவங்களை போய் நீங்க தடுக்க முடியுமா சார், இந்த இடத்துல போர் போடாதீங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னு தடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா,
காமௌண்ட் வால் கட்டிட்டு இந்த இடத்துல நீங்க வீட்டை கட்டிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கும் காமௌண்ட் வாலுக்கும் இடப்பட்ட பகுதியில தான் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்ப ஒரு விஷயத்தை வரக்கூடிய விஷயத்தை தடுக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆகாய தத்துவம் என்ன வேலை செய்யும்னா வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை வீட்டுக்குள்ள வராம தடுக்கும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆகாய இந்த இடத்துல வடகிழக்கு மூலையில உள்ள பிரச்சனையை நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த வடகிழக்கு மூலையினால. அப்ப இது நமக்கு வடமேற்கு மூலை, இந்த மூலையில பக்கத்து இடத்துக்காரவங்க பண்ற தப்புனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அப்ப வராம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆகாய தத்துவங்கிறது வேலை செய்யணும். ஆகாய தத்துவம் என்ன செய்யும், என்ன வேலை செய்யும்னா வீட்டுக்குள்ள எப்படி ஒரு வாட்ச்மேன் அப்படிங்கிறது அந்நிய வெளியாளுக்கள உள்ள விட மாட்டாங்களோ, அதே மாதிரி இது வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய பிரச்சனையை இந்த இடத்திற்கு உள்ள அலோ பண்ணாது. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சூரிய ஒளி இருக்குது, ஓப்பனா இருக்கு, நேரம் அடிக்கும். ஒரு செவரு குறுக்க கட்டிட்டீங்க, அடிக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதோட அந்த வெளிச்சம் நின்று போகுது, உள்ள வராது. இவ்வளவுதான் ஒரு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா. அப்ப இந்த இடத்துல நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கறது சுத்தி வர கட்டிட்டீங்க அப்படின்னா வெளியிலிருந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அப்படி காம்பவுண்ட் வால் கட்டாட்டி இப்ப இங்கே ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு பிளாட் இருக்கு, ரோடு இப்படி போகுது. அப்ப இந்த வீட்டுக்காரவங்களுக்கு இது இத்தனி மூலம் இங்க போடுவாங்க, நமக்கு இது அக்னி மூலம், எப்படி வேணாலும் வரும் நமக்கு பிரச்சனை. சரி, இப்ப நான் சொன்ன விஷயம் யாருக்கு புரிஞ்சு யாருக்கு புரியல, புரியாதவங்க மட்டும் கொஞ்சம் வாங்க, நம்ம பேசுவோம். ஒரு ஒருத்தவங்களா வாங்க. எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? தென்மேற்குலதான் வந்து அப்படின்னா வந்து தென்மேற்குலதான் வந்து பீரோலாம் வைக்கணுங்களா? சார் நான் சொன்ன விஷயத்துல கேளுங்க சார், நான் பீரோ வைக்கிறத பத்தி பேசல சார். சார் நீங்க தெளிவா புரியுற மாதிரி தான் சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல சார், புரியுது. புரியுற மாதிரி தான் சொல்லிருக்கீங்க சார். புரியுதுங்க சார். காம்பவுண்ட் காம்பவுண்ட் வந்து ஓகே சார். என்ன ஜோதிடனா சார், எல்லா பேரும் மீட் பண்ணிக்கீங்க சார். ஒரு கிராமத்துல இந்த பக்கம் பொது சோறா இருக்கும், சைட்லயும் பொது சோறா இருக்கும், பிளே கிரவுண்டும் பொது சோறா இருக்கும் அப்படிங்கும் போது நமக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரும் சார்? அதாவது அதுதான் அடுத்து 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 அடுத்த அதுக்கடுத்து அதை சொல்ல வரப்போறேன். இப்போ எப்படின்னா நமக்கு நமக்கு ஒரு ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க போயிட்டு கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க சார், எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க. இப்போ நான் பேசலாம் சார், கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். முத்துராஜா சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். இப்ப இது வீடு, இந்த வீட்டுக்கும் நம்ம சொல்றது இந்த காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யணும். நீங்க சொல்றது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வீட்டை சுத்தி வர கேப் இல்லாம இப்படி கட்டிடுறாங்க. எவ்வளவு எல்லாம் இல்ல அவங்க எப்படி நான் சொல்றது இல்லையே சார். நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து கிளாஸ்ல விருப்பம் இல்லாதவங்க எக்ஸிட் ஆகி போயிடுங்க. நீங்க இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அன்மியூட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா நீங்க ஒரு ஆள் பண்றது, நீங்க இங்க அன்மியூட் பண்ணிட்டு அங்க பேசுறீங்க. ஓடி சார், உங்களுக்கு என்ன சார் வேணும் அண்ணா? அண்ணா ஆகாயம் அப்படின்னீங்கல்ல சார். நான் என்ன இது அவர் சார் சொன்னது இருக்கிறத டவுட் சார் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லி முடிச்ச உடனே கேளுங்க. ஓகேங்கண்ணா, நீங்க சொல்லுங்க, மீட் பண்ணுங்க சார். ஏன்னா மத்த 70 பேர் இருக்கிறப்ப கிளாஸ் எல்லா பேரும் அட்மிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார் கிளாஸ் அப்படிங்கறது கொண்டு போக முடியும்? அப்ப இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கறதோடைய சேர்த்து இப்படி கட்டிட்டா இந்த இடத்துல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. அப்ப ஆகாய தத்துவம் வேலை செய்யலன்னா சார் கேட்ட மாதிரி சார் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னா தெற்கு திசையும் மேற்கு திசையும் தென்மேற்கு திசை இந்த மூன்று திசையும் பாதிக்கப்பட்டிருச்சுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. தெற்கு திசையும் பாதிக்கப்பட்டிருச்சு, மேற்கு திசையும் பாதிக்கப்பட்டிருச்சு, தென்மேற்கு திசையும் பாதிக்கப்பட்டிருச்சு. அப்ப அதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். தென்மேற்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அப்ப ஒரு இடத்துல எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சார்ந்த இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அப்ப ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுல கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் வேணும். வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் சுற்றுச்சூழல் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டவே கூடாது. அது அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா
வீட்டை சுத்தி வரணும் நம்ம போயிட்டு. வீட்டோட சேர்ந்து காம்பவுண்ட் வேலை கட்டிடுறது, அடுத்த வீட்டுல சேர்ந்து நம்ம சுவர் கட்டுறது அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்ப இந்த காலத்துல இடம்ல சார் அப்படிதான் கட்டி ஆகணும்னா அந்த கட்டினா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அதுக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா. நீங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம வாஸ்துப்படி சரியா கட்டணும். நம்ம தவறா கட்டிட்டு சார் பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா சரியாது. இன்னொரு விஷயம் இப்ப அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப நம்ம பஞ்ச பூதங்கள் அப்படிங்கறது எப்படி நம்ம செயல்படுகிறதுன்னு பார்த்தோம் சார். கோடீஸ்வரன் சார் உங்க டவுட்டை சொல்லுங்க சார். இப்ப ஓகே, இப்ப பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நவகிரகத்தோட பங்கு என்ன, அந்த நவகிரகங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு இடம், இந்த இடத்துல இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு, இது கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற தென்கிழக்கு, இது தெற்கும் மேற்கும் சந்திக்கிற தென்மேற்கு, இது மேற்கும் வடக்கும் சந்திக்கிற வடமேற்கு. இப்படி மொத்தம் எட்டு திசைகள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இதுல இந்த மூலையை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த மூலை அக்னி மூலைன்னு சொன்னோம். இந்த மூலை நிருதி மூலை அப்படின்னு சொன்னோம். இந்த மூலை வாயு மூலை. இதுல நவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களுடைய பங்கு என்ன இந்த வாஸ்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடக்கு திசைன்னு சொல்லக்கூடிய இந்த திசையில குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த திசை வடக்கு, குரு பகவானுடைய திசை வடக்கு. அதே மாதிரி இந்த வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலையில புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் இந்த வடகிழக்கு மூலை. அதே மாதிரி இந்த கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிரனுடைய இடம், சுக்கிரனுடைய இடம் தான் கிழக்கு. அப்ப அந்த தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்னி மூலை அப்படிங்கிறது யாருடைய ஆதிக்கம் நிறைந்தது அப்படின்னா சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது. இந்த தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அதே இந்த தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிருதி மூலை ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இடம். இந்த மேற்கு திசை அப்படிங்கிறது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இடம் தான் இந்த மேற்கு திசை. அதே மாதிரி இந்த வாயு மூலை, இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலை அப்படிங்கிறது கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இடம். அப்ப இந்த நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் அதனுடைய இடத்தில் ஆதிக்கம் நிறைந்திருக்கிறது. அப்ப சூரியனுடைய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டின் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடம் தான் சூரியனுடைய இடம். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுடைய மைய புள்ளி அப்படிங்கிறத பிரம்ம, இந்த இடம் தான் இந்த இடத்துக்குரிய பிரம்மஸ்தானம். இதுதான் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம். இந்த இடத்திற்கு பெயர் பிரம்மஸ்தானம். பிரம்மஸ்தானம் இதற்கு பேர் தான் பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானத்துடைய ஆதிக்கம் நிறைந்த, சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் தான் இந்த இடம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நீங்க நவகிரகங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க, மோஸ்ட் ஆஃப் எல்லா பேருமே போயிருக்கீங்க. இந்த நவகிரகங்கள் கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நவகிரகங்களை அந்தந்த இடத்திற்குரிய இடங்கள்லாம் நம்ம வந்து கிழக்கு திசையா சுக்கிரன், தெற்கு திசையா செவ்வாய், மேற்கு திசையா சனி பகவான், வடக்கு திசையா குரு பகவான், வடமேற்கு திசை ராகு, தென்கிழக்கு திசை சந்திரன், வடமேற்கு திசை கேது, வடகிழக்கு திசை புதன் பகவான், மையப்புலிஸ்வர். இப்ப நம்ம இது எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ இதே போலதான் நீங்க நவகிரக கோயிலுக்கு போனீங்கன்னா நவகிரகங்கள் இந்தந்த இடத்துல இதே இடத்துல இப்படி போய் அமைந்து, அதுதான் பிரபஞ்சத்துடைய நீதி.
அப்ப அந்தந்த இடத்தில் இந்தந்த நவகிரகங்களின் ஆதிக்கம் மிகுந்து உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது சார்ந்த எக்ஸ்கோ. ஒருவன் வாஸ்து ரீதியாக சரியாக கிழக்கு பார்த்த மனை அமைத்தால் அவன் இந்திரனை போல் வாழ்வான். அதே ஒருவன் வடக்கு திசையை பார்த்து வாஸ்துப்படி சரியாக அமைக்கும் பொழுது அவன் குரு பகவானை போல் செல்வ செழிப்பாக வாழ்வான். ஏன் இந்திரனை போல் வாழ்றோன்னு சொல்றோம்? கிழக்கு திசையோட அதிபதி தெய்வம் அப்படிங்கிறவரு இந்திரன். அதே வடக்கு திசைக்கு குபேரன், அவர் குபேரனை போல் வாழ்வார். வடக்கு திசையில இருக்கிறவங்க கரெக்டா வாஸ்துப்படி அமைச்சா. தெற்கு திசை அப்படிங்கிறது யம தர்மன், மேற்கு திசை வருணன். யமதர்மன் யாரு? நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் தான் யமதர்மராஜா. அப்ப தெற்கு பார்த்து ஒருவன் வீடு கட்டி சரியாக வாஸ்து முறைப்படி கட்டும் பொழுது அவர் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இருப்பார். அப்ப இந்த நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் இது போலதான் ஒரு ஒரு இடத்துல அதோட ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்ப வாஸ்து ரீதியாக நாம ஒரு சின்ன தப்பு, ஏதோ ஒரு தப்பு செஞ்சிடறோம். இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எல்லாரும் நல்லா தெளிவா கவனிங்க இந்த நான் சொல்ற விஷயத்த. ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பாத்ரூம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பாத்ரூம் இருக்கு, வடக்கு பார்த்துல வடக்கதான் கட்டணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வடக்க கட்டாம நீங்க கிழக்க கட்டிடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஒரு பாத்ரூம் வந்து வடக்கதான் கட்டணும்னு சொல்றாங்க, நீங்க வடக்க கட்டாம கிழக்க கட்டிடுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒரு இடத்துல எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நீ அமைச்சிட்டீங்களோ அந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப ஒரு பாத்ரூம் வடக்கதான் கட்டணும்னு சொல்றாங்க, நீங்க கிழக்க கட்டிடுறீங்க. இப்ப என்ன அர்த்தம்? கிழக்கு திசை பாதிக்க. அப்ப அந்த இடம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்? அவங்களுடைய ஜாதகத்துல இந்த கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதியான சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா, ஜோதிட ரீதியா கிரகங்கள் வலிமை பெற்று ஒரு உச்ச பலனை பெற்று இந்த சுக்கிரன் இருக்கும் பொழுது நீங்க கிழக்கு திசையில் தவறு செஞ்சே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நான் சொல்ற விஷயத்த தெளிவா வாங்கிக்கீங்க. ஒருவன் கிழக்கு பக்கம் ஒரு பாத்ரூம் கட்டிடுறான். பாத்ரூம்ங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அது படியா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், கிழக்கு பக்கம் ஒண்ணு கட்டிடுறான். அது தவறு, வாஸ்துப்படியே தவறு, அங்க வரவே கூடாது. அவனும் கட்டியிருக்கான், அவனுடைய மாமனும் கட்டியிருக்கான், ரெண்டு பேரும் கட்டியிருக்காங்க. மாமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இந்த வீடு கட்டினதுல இருந்து ஓஹோன்னு இருக்காரு. இவர் அப்படி கட்டினதுல இருந்து இவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாஸ்து ரீதியை யாரை கூட்டிட்டு வந்தாலும் கிழக்கு பக்கம் இங்க வரக்கூடாதுப்பா, அதை எடுத்துருங்க, தப்பா இருக்குப்பா எடுத்துருங்க, தப்பா இருப்பா. ஏன்னா அவரும் அதுதான் கட்டியிருக்காரு சார், அவர் நல்லா இருக்கு. இவருக்கு மட்டும் ஏன் சார் இந்த பிரச்சனை? அவருடைய ஜாதகத்தில் கிழக்கு திசை அப்படிங்கிற கிரகம், கிழக்கு திசையில சுக்கிரன் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல. அப்ப எந்த திசை பாதிக்கப்பட்டிருப்போ அந்த திசையுடைய நவ கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்ப ஜாதகத்தில் அந்த கிரகம் கெட்டிருக்கும் பட்சத்தில், அந்த கிரகத்துடைய திசையில் நம்ம வாஸ்து ரீதியாக தவறும் செய்யும் பட்சத்தில் நமக்கு ஜாதகத்திலையும் பிரச்சனை ஆயிடுச்சு, வாஸ்துலையும் பிரச்சனை ஆயிடுச்சு, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவுமே அந்த தசாபுத்தி வரும் பொழுது, அந்த இடத்திற்குரிய தசா புத்தியோ தசவோ புத்தியோ வரும் பொழுது அந்த வீட்டுல வசிக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கவனமா வச்சுக்கோம். இந்த வாஸ்து ரீதியா எப்பயுமே பரிகாரம் செஞ்சு வாஸ்து ரீதியாக சரி பண்ணவே முடியாது. வாஸ்துவை வாஸ்து ரீதியாகத்தான் சரி பண்ண முடியும் பொழுது, இந்த காப்பர் கம்பி வைக்கிறதோ இல்ல பூசணிக்காயை புதைச்சு வைக்கிறதோ நாலு மூலையில எலுமிச்சை மலமோ உப்பையும் போட்டு புதைச்சு வச்சோ அந்த வாஸ்து ரீதியாக சரி பண்ண முடியாது. தப்புனா இடிச்சிடணும், இல்லாட்டி ஒரு விஷயத்த சேர்க்கணும். வாஸ்துவை வாஸ்து ரீதியாக மட்டும்தான் சரி செய்ய முடியும் முடிஞ்சு, எந்த ஒரு பரிகாரமும் ஒரு யாகமோ பூஜையோ செய்து வாஸ்துவை சரி செய்ய முடியாது. அப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரல, நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் வலிமையா இருக்கு. எந்த திசையில தவறு செஞ்சிருக்காங்களோ அந்த கிரகம் வலிமையா இருக்கும் பட்சத்துல அவர் வாஸ்து ரீதியாக தப்பே செஞ்சாலும் பெரிய பிரச்சனை வராது.
ஆனா அந்த ரீதியா அவருக்கு வளர்ச்சியை கொடுக்குமான வளர்ச்சியை கொடுக்காது, பிரச்சனை வராது, அதே ரீதியா வளர்ச்சியும் கொடுக்காது. சார் ஒருத்தர் வீட்டுல வந்து 5 கோடி ரூபா சொத்து இருக்கு, அவன் பையன் வந்து வேலைக்கு போகாம இருக்கான், அவருக்கு பாதிப்பு இல்லை, ஏன் போய் சம்பாதிச்சு வந்ததுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா வளர்ச்சி அப்படியே இருக்கும், அவர் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இருக்கார். அதே வீட்டுல பணமே இல்லை, கஷ்டப்பட்டு இருக்காங்க, பையன் வேலைக்கு போகட்டு என்ன ஆகும், ஏழும் கஷ்டம் அதிகமாயிட்டே இருக்கும். அதுதான் இந்த நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், ஊதிய ரீதியாக தவறு போய் சார் மீட் பண்ணுங்க கொஞ்சம் அப்ப அந்த கிரகங்களும் கெட்டு அந்த திசையும் பாதிக்கப்படும் பொழுது பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த இடம் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியா திசைகள் கெட்டு ஜோதிட ரீதியா அந்த கிரகங்கள் வலிமையா இருக்கும் பட்சத்துல நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. இது அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன கான்செப்ட். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீட்டுடைய மைய புள்ளியத்தான் நம்ம பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா இந்த வீட்டுடைய சென்டர் பாயிண்ட் அப்படிங்கறத பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எப்பயுமே காலியா தான் இருக்கும், காலியா இருக்குன்னா அந்த இடத்துல செவரோ பில்லரோ எதுவுமே வரக்கூடாது. அப்ப அந்த செவரோ பில்லரோ ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது கெட்டுருச்சு அப்படின்னா சூரியன் அப்படின்ற கிரகம் பாதிக்கப்படும். சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல தலைமை பண்புல இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது தான் சூரியன். அது அப்ப வீட்டுல முதன்மையான நபர் தலைமை பண்புள்ள நபர் யாரா இருப்பாரு, அப்பாவாரு தான் இருப்பாரு. அவர் இல்லாத பட்சத்துல மூத்த அண்ணன் அது மாதிரி பெரியவர். அப்ப அவர்களுக்கு இந்த ஆத்ம காரகம், சூரியன் ஒரு ஆத்ம காரகம், ஜோதிடம் படிச்ச எல்லாத்துக்கும் தெரியும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது ஒரு ஆத்ம காரகம். அப்ப இந்த சூரியன் அப்படின்ற இடம் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது பாதிக்கப்பட்டிருக்கா அந்த இடத்துல வேற எதுவும் கிடையாது, பில்லரோ ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, செவரோ பில்லரோ வந்துருச்சு, அந்த ரெண்டும் இணையற இடம் ஜாயிண்ட் ஆகிற இந்த மையப்புள்ளி, கரெக்டான மையப்புள்ளி அப்படி வரும் போல சக்தி ஆத்ம காரகனான சூரியன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சு. பாதிக்கப்படும் பொழுது அந்த உயிர் சார்ந்த இழப்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல ஏற்படும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தடுத்த உயிர் பலிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அந்த சரி பண்ற வரை. அப்ப ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் மிக 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 முக்கியம். ஒரு வீட்டுக்கு ஒரு வாஸ்து நிபுணரா நம்ம தொழில்முறை வாஸ்து நிபுணரா போறப்ப பிரம்மஸ்தானம் சரியாக உள்ளதா, பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துட்டு தான் சொல்லிக்கிறாங்க. அங்காள ஈஸ்வரி மேடம் சொல்லுங்க மேடம், கேட்ரேஜ் பண்ணிருக்கீங்க. அங்காள ஈஸ்வரி மேடம் ஒரு சமையல் ரூம், ஒரு ஆளு, ஒரு கிச்சன், ஒரு இது போட்டோம், நாலா பிரிக்கும் போது சென்டர்ல வந்து செவரு தானே வரும். இப்ப அப்படி அப்படித்தான் வரக்கூடாது சொல்றேன், அதாவது பிரம்மஸ்தானத்துல செவரு வரதான் செய்யும் பாதிப்பு. சரிங்க, ஆமா நீங்க என்ன பண்ணணும், தென்மேற்கு மூளை அப்படிங்கறத இடத்த வந்து எப்பயுமே பெருசா இருக்கணும். அப்ப இது 11 அடி வச்சீங்கன்னா இது ஒரு 9 அடி வரும். அப்ப உங்களுக்கு பிரம்மஸ்தானம் வெட்டு போறதுக்கான வேலையே கிடையாது. சரி சரி, இப்படித்தான் நம்ம அமைக்கணும். நன்றிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு சந்தேகம் ஒண்ணு சார். ஓகே சார். சார் எல்லா பேருமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம நடத்தின சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் கேளுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் புரிதல் இருக்கும். சொல்லுங்க சார். அதான் சார், இப்ப காம்பவுண்ட் பத்தி சொன்னீங்க சார். ஆமா சார். உங்க நேம் சொல்லுங்க சார். நேம் சொல்ற சொல்லுங்க சார். என் பேர் செந்தில் குமார் சார். சொல்லுங்க சார். இப்ப காம்பவுண்ட் வந்து அப்படி வேலிக்கும் சம்பந்தம் இந்த இரும்பு வேலி கிடையாது சார், வேலி கிடையாது சார். அதாவது ஒரு காற்றும் ஒரு ஒளி வீச்சும் உட்புகாத இடம்,
அது எப்படி வேணா எடுத்துக்கணும். வேலியில காற்றும் ஒளி வீசும் உட்புகமா போகாத சார். அப்ப செவரா தான் இருக்கணும் காம்பவுண்ட்னால செவரா செவரா இருக்கணும். இல்லாட்டி இப்ப அந்த ரெடிமேட் எல்லாம் காம்பவுண்ட் வால் போடுறாங்களா சார்? ஆமா சார், அது மாதிரி சிமெண்ட். ஆமா சிமெண்ட் வால் அது மாதிரி எதா இருந்தாலும் ஓகே. ஆனா இந்த காற்றும் உள்ள போக கூடாது, வெளிச்சமும் உள்ள வரக்கூடாது, அது மாதிரி இடமா இருக்கும். ஓகே 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 சார். சார் ஒரு டவுட் சார், சொல்லுங்க சார். சார் இப்ப காம்பவுண்ட் செவரு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வளர்ந்துருக்கும் ஒரு பக்கம் கம்மியா இருக்கும், இப்ப அதுக்கு வந்து நம்ம சென்டர் பண்ணக்கூடாது இல்லைங்களா? வீட்டோடைய அதுக்கு சென்டர் பண்ண தேவையில்ல சார், வீட்டுக்கு தான் வீட்டு அதுக்கு சென்டர் பண்ண தேவையில்ல. காம்பவுண்ட் வால் வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையில வளர்ந்துருக்கணும், வடகிழக்கு மூலையில பள்ளமா இருக்கணும். அது முதல்ல சொன்னாலே கான்செப்ட். ஏன் வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது பள்ளமா இருக்கணும் அப்படின்னா, இந்த பூமி பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி சாஞ்சிருக்கு. அப்ப அந்த சாஞ்சிருக்கப்ப அந்த வடகிழக்கு திசை பள்ளமாயிடும். அப்ப வடகிழக்கு திசை பள்ளமானால் அதற்கு நேர் எதிரான திசை தென்மேற்கு மூலையானது கண்டிப்பாக மேடா இருக்கும். அப்ப இந்த பிரபஞ்சமே பள்ளம் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையாகவும், மேடு அப்படிங்கிறது தென்மேற்கு மூலையாகவும் இருக்கிறனால நீங்க நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த போல நம்ம வீட்டை கட்டணும். அதுக்கு எதிராக வந்து வடகிழக்கு திசையில உயரமாகவும் தென்மேற்கு மூலையில பள்ளமாகவும் கட்டப்ப பிரச்சனை ஆகும். இப்போ வந்து பிரம்மஸ்தானம்ன்றது வீட்டுடைய நம்ம 20x20 எடுக்கிறோமோ 40x40 எடுக்கிறோமோ அதுக்கு எத்தனை அடி வேணா கட்டிக்கீங்க, வீட்டுடைய மையப்புள்ளி பிரம்மஸ்தானம். வெளியில நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற இடத்த நம்ம கணக்கு போட தேவையில்லை இல்லைங்களா? வீட்டுக்கு தான் பிரம்மஸ்தானம், வீட்டுக்கு தான். நன்றி சார், நன்றி சார், தேங்க் யூ. ஓகே சார், எல்லாருக்கும் ஞாபகம் சார். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்ப நம்ம பாத்ரூம் வந்து வடமேற்கு கட்டாத முடியாத பட்சத்துல கன்னிமலையில இது அக்னிமலையில கட்டலாமா சார்? சார் நான் பாத்ரூம் பத்தி பேசல சார், நான் என்ன பேசணும் அதுல இருந்து கேளுங்க. வாஸ்து அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரே முடிக்க முடியாது சரிங்களா. நம்ம கிளாஸ்ல அப்படிங்கிறது இன்னும் தெளிவா வரும், ஒன்னொன்னு தெளித்தனே வரும். நம்ம 15 நாள் வகுப்பு இருக்கு, அதுல இன்னும் தெளிவா சொல்லுவோம். ஓகேங்களா? சார் சொல்லுங்க சார். ஐயா ஒண்ணு இல்லைங்க, அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது கிரகங்கள் ஏதாவது கெட்டு போயிட்டு இருந்தா அது வாஸ்துல ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு சொல்லலாம் ஐயா? அதைத்தான் சார் இப்ப நான் சொன்னேன் நானு. அதாவது வந்து உங்களுக்கு வடக்கு திசை அப்படிங்கிறது நீங்க வடக்கு திசையில தப்பு பண்ணிட்டு, ஒரு வாஸ்து ரீதியா என்னன்னா எந்த திசையில என்ன தப்பு பண்றீங்களோ அந்த திசை பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதுல சார்? இல்லைங்க ஐயா, அங்க ஜாதகத்தை வச்சு கிரகம் கெட்டு போயிருந்தா அங்க வாஸ்து ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டுங்க சார். ஜாதகத்தை மட்டும் வச்சு நீங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க ஜாதகத்துல உங்களுக்கு குரு பகவான் கேட்டிருக்கு, நீங்க வீடு வடக்கு பக்கம் நல்லா கட்டிட்டீங்க, தெளிவா ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் கூட்டி வந்து கரெக்டா கட்டிட்டீங்க, அப்புறம் எப்படி வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும்? பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியும் சரிங்களா? அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு இடத்துக்கு போறீங்க வடக்கு பக்கம் பாதிக்கப்பட்டுருச்சு, தப்பா கட்டிட்டீங்க, வரக்கூடாத கட்டிட்டீங்க, அப்ப வடக்கு பக்கம் பிரச்சனை. அப்ப என்ன அர்த்தம்? வடக்கு பக்கத்தோட நவகிரக அதிபதி குரு பகவான் நம்ம சொல்லிருக்கோம். அப்ப குரு பகவான் உங்க வாஸ்து ரீதியா உங்களுக்கு நீங்க தப்பிட்டு, அப்ப உங்க ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்க, குரு பகவான் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல சூப்பரா இருக்கு, அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வராது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு பகவானும் கெட்டு குரு பகவானுடைய திசையான வடக்கு திசையிலும் தவறு செய்யும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல இந்த விஷயம். புரியுதுல சார்? ஆ புரியுது சார். இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகத்தை வந்து சூரியன் கெட்டு போயிருக்காரு சார். ஓகே சார். அவங்க வாசப்படி வந்து சூரிய திசையில வச்சுக்கிறாங்க ஐயா. இல்ல என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். அவங்க ஜாதகத்தை சூரிய பவன் கெட்டு போயிட்டாருங்க. ஓகே. அவர் வந்து வாசுப்படி வந்து சூரிய வாசுப்படி வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு பாதிப்பு தானே வரும்? அது ஆமா ஆமா ஆமாங்க. அதான் நானும் சொல்றேன். ஓகே இப்ப வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. வந்து ஆகாய தத்துவம் செயல்படணும்னா அந்த வீட்டை சுத்தி நாலு பக்கமும் இடம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து கொஞ்சம் ஒரு அடி கூட விடாம ஒருத்தங்களோட செவரோட செவரோட அந்த தெருமுழுக்க கட்டியிருக்கோம் பொழுது, அப்படி செய்யும் பொழுது அந்த இடம் பாதிக்கப்படுகிறது. அப்ப அந்த பிரச்சனை நம்ம ஒரு தப்பு செஞ்சிடறோம், அப்ப அந்த தப்புக்குரிய பிரச்சனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் மேடம். இது வந்து ஒரு வீடுன்னு கட்டிட்டா அவங்களுடைய வாழ்நாளே அதுல தானே சார் இருக்கு. இப்ப அதான் மேடம், அதுதான் கவனமா இருக்கணும்னு சொல்றதே நம்ம வந்து இப்ப அடுத்தவங்க இடம் இட விடாம கட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அடுத்தவங்க சேர்த்து கட்டிடுறப்ப நம்ம அந்த பிரச்சனையை நம்ம அனுபவிச்சோம் மேடம், சின்ன தப்பு செய்யணும்.
அப்ப இது தப்பும் வந்து புரியல, பலன நம்ம அனுபவிச்சுதான் அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்க சார். அனுபவிச்சுதான் கண்டிப்பாக. வாஸ்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது, எல்லாரும் நீங்க தெரிஞ்சுங்க. பரிகாரம் வீட்டை கட்டிட்டு பரிகாரம் பண்ணி தான் சரி பண்ணவே முடியாது. இப்ப நாங்க இங்க ரெண்டு இருக்கிற பக்கம் இடம் விட்டு ரெண்டு இடத்துல பக்கம் சென்னை இடையில சார், ஒரு அடி கூட அதான் யாருமே ரெண்டு இறங்க பக்கம் இடம் விட்டு ரெண்டு பக்கம் இடம் இல்லாம கட்டினீங்கன்னா அந்த ரெண்டு பக்கம் எங்க இடம் விடலையோ அந்த திசையில் பாதிக்கப்பட்டிருச்சுன்னு அர்த்தம். மேற்கும் தெற்கும் மேற்கும் இடம் விடாம கட்டிட்டீங்கன்னா தெற்கும் மேற்கும் பாதிக்கப்பட்டுருச்சு, தென்மேற்கு மூணு திசைகள் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த மூணு திசையில உங்களுக்கு மூன்று கிரகங்கள்ல கண்டிப்பா ஒரு கிரகம் கெட்டுதே இருக்கும். அப்ப அந்த பாதிப்பு தொலைச்சி இருந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். சார் ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். சார் இப்ப இந்த கடைவீதி பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரிதான் இப்போ அப்படியே லைனா ஒரே ஒட்டி தான் இருக்கும், கேப்பே இருக்காது ஓகே சார். அது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க சார். ஓகே தாத்தா காலத்திலேயே கடைவீதியில பாத்தீங்கன்னா லைனா வீடு கட்டியிருக்கிறாங்க, ஓகே. அதுலயும் வந்து நீட்டமா தான் கட்டியிருக்கிறாங்க, யாரும் வந்து ஸ்கொயரா கட்டல. ஓகே இப்ப அதுக்கு இப்ப இப்ப தெற்கு வடக்கு ரெண்டு பக்கம் அடைச்சிதான் கட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த தெரு வந்து சார் எல்லா எந்த இடமா வீதியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எது வேணா இருக்கு போகுது சார், நமக்கு அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து ஆகாயத்தத்து ஒல்லேன்னா அந்த ரீதியை எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டதோ அந்த கிரகங்கள் ரீதியா நமக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தை நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த பிரச்சனை நமக்கு வராது, அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். ஓகே இதை நீங்க எல்லாம் தெரிஞ்சு ஐயா இப்ப கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐயா இப்ப சார் அந்த பிரம்மஸ்தான மையப்புள்ளியை மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை சொல்லுங்க சார். ஓகே எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க, நான் அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பேச பிரிப்பேன், ஏன்னா ரொம்ப முக்கியம் அது, எல்லா பேருமே தெரிஞ்சுக்கணும். நீங்க அது ஒரு எப்படி வாரத்துக்கு கிளாஸ் நீங்க எடுக்கிறதுன்னு படிக்கிறீங்க, அளவுல அதான் நான் சொல்றேன் சார். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுவீங்க இப்ப, ஏன்னா நீங்க வாஸ்து அடுத்து படிக்கிறீங்க படிக்கல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க தெரியாதது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு வீட்டுல வந்து ஏன் பிரம்மஸ்தானத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பிரம்மஸ்தானம் வேற எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள் தான் வரும். இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்ட்டா உள் பலி இருக்கு கண்டிப்பா. ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் இருக்கு. அப்ப அந்த வீட்டுல வசிக்க போறாங்க, அது யாருக்கு ஏற்படும்? அந்த வீட்டுல முதன்மை பண்பு சூரியன் அப்படிங்கிறது யாரு? தலைமை பண்புல இருக்கிறவங்களுக்கு எது சூரியன் முதன்மை, அந்த வீட்டை ஆதிக்கம் செலுத்துறவங்க அவங்களுக்கு தான் அதை பாதிக்கிறது. அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வராங்க அவங்களுக்கு அந்த பாதிப்பு. அப்ப தொடர்ச்சியாக அந்த உயிர்ப்பொலி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டு சரி பண்ணாத பட்சத்துல தொடர்ச்சியாக வரும். அதை நம்ம எப்பயுமே ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா பார்த்தோம். அப்ப அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல இந்த தென்மேற்கு மூலையில இருந்து வடகிழக்கு மூலை அப்படிங்கிற மூலைக்கு லைன் ஒரு நேரோடு போறீங்க. அதே மாதிரி இந்த வடமேற்கு மூலையில இருந்து அக்னி மூலைக்கு ஒரு நேரா ஒரு கோடு போடுறீங்க, நூலை கட்டுறீங்க. அப்படி கட்டும் பொழுது இது ரெண்டும் சந்திக்கிற இந்த மைய புள்ளிக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம். இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப இப்படி வந்துட்டா பிரச்சனை கிடையாது, இப்படி வந்துட்டா பிரச்சனை கிடையாது, இப்படி வந்துட்டா பிரச்சனை கிடையாது, இப்படி வந்துட்டு அந்த கரெக்டா அந்த மைய புள்ளியில தான் செவ்வறு வரக்கூடாது சிலர் வரக்கூடாது, அரை அடி தள்ளி வந்துட்டா கூட பிரச்சனை. அப்ப ஒரு வீட்டை அமைக்கிறப்ப சார் சொன்ன மாதிரி ரெண்டு பாகமா இப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இங்க 10 அடி இங்க 10 அடி அப்படி வரக்கூடாது, அப்படி வந்துச்சுன்னா பிரமசலம் அடிவாங்க. ஐயா ஐயா வணக்கம். 10.5 சார் இருங்க சார், நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்ப வராங்க. இல்ல இது சம்பந்தமா தான் கேள்வி. இருங்க இது நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் வாங்க சார், நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வாங்க, நான் என்ன சொல்லியே முடிக்கலையில. அப்ப இது 10.5 இது 9.5 அப்படின்னு எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிரம்மஸ்தானம் அடிவாங்க. அதே மாதிரி இந்த சைடு பாக்குறப்ப இது 11 அப்படின்னு இருக்குன்னா இங்கேயும் 11 அப்படின்னு அமைக்கக்கூடாது, குறைஞ்சது இது 11.5 இது 10.5. இது மாதிரி சரி ரெண்டு பாகமா பிரிக்கிறப்ப ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு அரையடியாவது குறைச்சி நீங்க பண்றப்ப கண்டிப்பா பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அடிவாங்க. பெரிய வீடா இருக்கு, பெரிய வீடா இருக்கிறப்ப நீங்க தான் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு 1000 சதுரடிக்குள்ள இருக்குன்னா இப்படி நம்ம ரெண்டு பாகமா தான் பிரிப்போம், 2000-3000 சதுரடி இருக்குன்னா அதுல 3 பாகமா பிரிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்துடும். அப்பதான் நீங்க இன்னமும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப பிரம்மஸ்தானத்தை வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடணும், மார்க் பண்ணிடணும். நமக்கு வந்து இங்க இருந்து 27 அடியில தான் பிரம்மஸ்தானம்,
இங்க இருந்து 32 அடியில தான் பிரம்மஸ்தானம், இந்த 27-32 ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நம்ம வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் இப்ப சொல்லுங்க சார், உங்க டவுட் என்ன சொல்லுங்க சார். சார் இப்ப கேளுங்க சார், உங்க டவுட் கேளுங்க சார். சார் இந்த ஆகாயத்துல ஒரு டவுட் சார், பிரம்மஸ்தானத்தை பத்தி ஒருத்தவங்க இப்ப டவுட் கேக்குறீங்க சார், யார் சார் அதை கேளுங்க சார். நான் கேட்க வந்து அதுக்குள்ள சார் வந்துட்டாங்க. சொல்லுங்க சார். ஸ்கொயர் இப்ப நீங்க மார்க் பண்ணிருக்கிறது வந்து ஸ்கொயரா இருக்கு, நீல் சதுரமா இருந்தா அது எப்படி பிரம்மஸ்தானம் எடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன் சார். நீல் சதுரமாகவே இருந்தாலும் நீல் சதுரமா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். நான் ஸ்கொயர் நான் அளவு போடவே இல்லை சார், நீல் சதுரமா இருக்குன்னு. அது பேர் செவ்வகம்னு அர்த்தம், அது பேர் செவ்வகமனை. ஓகேங்களா, சரி. செவ்வகமனைக்கு பிரம்மஸ்தானம் வந்து அது சென்டர் பாயிண்ட் எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான் சார், செவ்வகமனையா இருந்தா இப்ப எக்ஸாம்பிள் செவ்வகமனைங்கிறது ஒரு 26 ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 முக்கியம் வாய்ந்த சார், அந்த இடத்துல மையப்புள்ளி மாறும்ல, அதுக்காக கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல சார். 40 மையம் எதுன்னு கேக்குறேன், நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுங்களா இல்லைங்களா. 40 சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் சார். 40 மையம், 26 இல்ல. அதாவது நீங்க இப்ப வந்து இது வந்து மையப்புள்ளிங்கிறது வந்து எல்லா பக்கத்துக்கும் இடத்து மொத்த இடத்துக்கும் மையப்புள்ளி நீங்க சொல்றீங்க. ஸ்போர்ட்ல ஸ்கெட்ச் இடத்துக்கு நான் சொல்லவே இல்லை சார், மொத்த இடத்துக்கு நான் சொல்லவே இல்லை சார், நான் வீட்டுக்கு தான் சார் சொல்றேன். சரி, வீட்டுக்கே வச்சுக்குவோம். வீட்டுக்கே வச்சாலும் அந்த வீடு வந்து நீல் சதுரமா கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து மையப்புள்ளி எப்படி எடுப்பீங்கன்னு கேக்குறேன். நீல் சதுரம்ங்கிறது, நீல் சதுரம்னா என்ன சார், நீல் சதுரம்ங்கிறது நீலாது சார். சதுரம்னா நாலு பக்கம் சமமா இருந்தா சதுரம், அதுக்கு நீங்க சொல்றது பேர் செவ்வகம். ஓகேங்களா, செவ்வகம். சரி, இந்த இடம் 40 அடி, இந்த சைடு வந்து 40 அடி நீளம் இருக்கு சார், இந்த சைடு 30 அடி நீளம் இருக்கு சார். அப்ப 30 அடினா என்ன அர்த்தம், 15 அடி சென்டர் பாயிண்ட் இப்படி போகுது. இந்த சைடு 40, 20 அடி சென்டர் பாயிண்ட் போகுது. இது ரெண்டு சந்திக்கிற இடம் இந்த இடம் தானே சார் பிரம்மஸ்தானம். இதுல என்ன சார் சந்தேகம் இருக்கு, வரக்கூடாது சார். நில ஓப்பன் வர மாதிரி இருந்தா அடிக்கட்டை இல்லாம வைக்கணும் சார், அந்த இடம் காலி ஆயிடும்ல. ஓகேங்க சார், அடிக்கட்டை இல்லாம வச்சுக்கலாம் இல்லைங்களா. அடிக்கட்டை இல்லாம வச்சுக்கணும். நன்றி நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். இப்ப பழைய நம்மஸ்தானம் வந்து புள்ளியா வருது, இப்போ அதுக்கு மேல நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அதுல புழக்கம்னா என்ன மாதிரி புழங்கிக்கிறலாம் சார், அது ஓப்பன் ஸ்பேஸா இருந்தாலும் மேல ஓப்பன்னா நம்ம அது பெட்ரூமா இருக்கட்டும், பெட்ரூம் போட்டுக்கலாம், கிச்சனா இருக்கட்டும் அமைச்சுக்கலாம், ஹாலா இருக்கட்டும் பெட்ரூமா வீட்டுடைய தாய் சுவர்கள் தான் சார். நன்றி சார். வீட்டுடைய தாய் சுவர், நீல் சதுரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சார், நீல் சதுரம் கிடையாது, அதுக்கு பேர் செவ்வகம். செவ்வகம் அவருக்கு சொல்ல ஒருத்தன் நீல் சதுரம், நீல் சதுரம் முட்டாப்ப சார். அவரோ பேசுறவா இருந்தா கிளாஸ் விட்டு வெளியே போங்க. அது யாரு இப்ப பேசுனது, யார் சார் இப்ப பேசுனது, முதல்ல கிளாஸ் விட்டு வெளியே போங்க சார், கிளாஸ்ல வந்து டீசெண்டா பேசி பழங்க. சார் இப்ப யாரு சார் பேசுனது, இந்த எவ்வளவு வார்த்தைகள் தான் எல்லாம் மீட் பண்ணுங்க சார், தயவு செய்து. சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம்.
ஆகாய தத்துவம் என்கிற அந்த காம்பவுண்ட் கேப்ல ஒரு பக்கத்துல ஒரு லிப்டோ இல்லன்னா ஒரு படிக்கட்டோ ஓபன்லாம் வச்சா அது அடிபடுமா சார்? எப்படி சொல்றீங்க மேடம், திருப்பி சொல்லுங்க. ஆகாய தத்துவம் அந்த காம்பவுண்ட் கேப்ல ஆகாய தத்துவம் இயங்குறதா சொல்லப்படுது சார். ஆமா, அதுல வந்து ஒரு லிப்ட் ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல வீட்டுக்கு காம்பவுண்ட் வால வீட்டை சுத்தி வர அளவுக்கு ஸ்பேஸ் வேணும். ஒரு ஆளாவது சுத்தி வர அளவுக்கு ஸ்பேஸ் வேணும், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். சார், அந்த போர்ட்டிகோ படிக்கட்டு இதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம் தானே சார் நம்ம மையப்புள்ளி பார்க்கும்போது? சார், நான் என்ன சொல்கிறேன்னா, அது வீட்டுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ போர்ட்டிகோ படிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வீட்டில் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் இது வீடுன்னு வச்சுக்கோங்க, இது வீடு சார், ஓகேங்களா சார்? இந்த வீட்டில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல போர்ட்டிகோ கட்டிடுவாங்க, இந்த இடத்துல படிக்கட்டு கட்டிடுவாங்க, அப்போ வீடு ஸ்கொயர் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆ, புரியுதுங்க சார். அப்ப இங்க அப்ப இதுல இருந்து தான் பிரம்மஸ்தானம் எடுத்துக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, படிக்கட்டு இப்படி கட்டாம போர்ட்டிகோ மட்டும் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு படிக்கட்ட தனியா அப்படி போட்டுருவாங்க. அப்ப இதுல இருந்து தான் நம்ம கணக்கு, அந்த வீட்டுக்கு தகுந்தாற் போலதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஆமாங்க சார். சார், இப்ப மேல போட்டிருக்கீங்களா, இப்ப போர்ட்டிகோன் போட்டீங்க, சதுரமா வந்துட்டா இங்க இருந்தே வரணும். ஆமாங்க சார், சொல்றேன் சார், கேளுங்க சார். இப்ப போர்ட்டிகோ நீங்க போட்டுக்கிறீங்க இல்ல மேல, ஆமா சார், அதுக்கு பக்கத்துல இப்ப படிக்கட்டு போட்டு அழிச்சிங்க இல்ல? ஆமா சார். சார், அதுதான் சார் சொல்றேன், ஒரு சதுரமாக இந்த இடத்துல உங்களுக்கு படிக்கட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இல்லாம இங்க இருந்துதான் பிரம்மஸ்தானம் எடுக்கணும்னு சொல்றேன். அதாங்க சார் சொல்றேன், கேளுங்க சார். இப்ப போர்ட்டிகோன்னு போட்டது வந்து சரிசமமா போர்ட்டிகோவும் படிக்கட்டும் கரெக்டா போட்டுக்கிறீங்க சார். ஆனா போர்ட்டிகோ 15 அடி நீளம் வந்து படிக்கட்டு 6 அடி நீளம் வருதா? இப்ப அது முன்ன பண்ண வரும் இல்லைங்க சார். ஒரு மூளைகள் வளர்றது செய்யறது வைக்கிறது எல்லாம் வந்து தவறாயிடும் சார், வாஸ்து ரீதியாக தப்பாயிடும் சார். அது உங்களுக்கு வகுப்புல இன்னும் தெளிவா நம்ம எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். இதெல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்டா வரும் சார், ஓகேங்களா? நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துல இதெல்லாம் தெளிவா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேங்களா? இன்னமும் நம்ம தெளிவா சப்ஜெக்ட் வகுப்புல வரும் சார், உங்களுக்கு தெளிவா வகுப்புல சொல்றேங்க சார். எங்க சார், ஓகே. இப்ப அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்துப்படி நம்ம அந்த மனை அப்படிங்கிறது வாங்கறது அப்படிங்கிறது எப்படின்னா, அவங்க திசைக்கு அவங்களுடைய ஜாதகத்துக்கு யோகம் கொடுக்கக்கூடிய திசையில தான் நம்ம பிளாட் வாங்கணும். எப்பயுமே தலவாசல் அப்படிங்கிறது வைக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வடக்கு பார்த்த பிளாட் அப்படிங்கிறது யோகமா இருந்தா வடக்கு பார்த்த பிளாட் வாங்கணும். வடக்கு பார்த்த பிளாட் யோகம் இல்லாட்டி வடக்கு பார்த்த பிளாட் வாங்கக்கூடாது. நமக்கு அது கெடுதலை கொடுக்குற பிளாட்டா இருந்தா கண்டிப்பா நம்ம வாங்கிடக்கூடாது. அப்ப நமக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசையை பிரச்சனையை கொடுக்கும், எந்த திசையில நம்ம மனை வாங்கலாம், எந்த திசையில மனை வாங்கக்கூடாதுன்றது, மனை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதக ரீதியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வாங்கணும். இது யாருக்கு இதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, ஜோதிட ரீதியா ஒரு வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு இருக்கும், வீடு அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ள மனைவி அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன் தான். அப்ப ஒரு இடம் வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அது மனைவி பேர்ல பதிவு பண்றது சிறப்பு. ஃபர்ஸ்ட் மனைவியுடைய ஜாதகத்துக்கு தான் பார்க்கணும் அது ஏன் அப்படிங்கறத. இப்ப நம்ம சொன்னோம் வீடு அப்படின்னாலும் சுக்கிரன், மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப ஒரு வீடு அப்படிங்கிறது கட்டுறோம் அப்படின்னா அது அந்த மனைவியுடைய ஜாதகத்துக்கு தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல சார், அந்த இடம் வந்து கணவன் பேர்ல இருக்கு அப்படின்னா மனைவியுடைய ஜாதகமும் பார்க்கணும், கணவனுடைய ஜாதகமும் பார்க்கணும், ரெண்டு பேத்துக்கு யோகத்தை கொடுக்கற திசையில கட்டணும். அதே மனைவி பேர்ல அந்த இடம் இருந்தா மனைவியுடைய ஜாதகத்துக்கு மட்டும் பார்த்தா போதும், கணவனுக்கு பக்கத்தை உள்ள நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு அப்படிங்கறது கட்ட போறீங்க, ஒரு பிளாட் வாங்குறீங்க, அது மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா மனைவியுடைய ஜாதகத்துக்கு மட்டும் அந்த திசை பார்த்த மனை யோகமா அப்படின்னு பார்த்தா போதும். இல்ல நான் கணவன் பேர்லதான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா மனைவியோடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், கணவனுடைய ஜாதகம் ரெண்டு பேத்துக்கும் அந்த திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கணும். இதை நீங்க தெளிவா சொல்லணும். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நமக்கு யோகத்தை கொடுக்கற திசை எது, யோகத்தை கொடுக்கற திசையில தான் நம்ம மனை வாங்கணும்
பாதகம் செய்யக்கூடிய திசையில போய் வாங்கிடக்கூடாது. அந்த மனை வாங்கினதுல அவங்க பிரச்சனையா வருது சார். அந்த வீடு கட்டினதுல இருந்து வசிக்கவே முடியல சார். அதுக்கு முன்னாடி நல்லா ஓகோன்னு இருந்தோம் சார். அப்ப ஒரு கெடுதல் செய்யக்கூடிய திசையில நீங்க ஒரு மனையோ ஒரு வீடோ கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மிகப்பெரிய உங்களுக்கு பாதிப்பே. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஜோதிட ரீதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல காலச்சக்கரத்துல முதல் வீடு அப்படிங்கிறது இந்த வீடுதான். இதோடைய இடம் அப்படிங்கிறது இது பேரு மேச ராசி, இது ரிஷபம். இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இப்படி 12 ராசிகள் அப்படிங்கிறது. இந்த 12 ராசிகள் அப்படின்னு இருந்தாலும் இந்த 12 ராசிகள்ல நம்ம 9 நவ கிரகங்கள் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 9 நவ கிரகங்களுக்கும் ஒரு ஒரு வீடு சொந்த வீடாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சிம்மம் அப்படிங்கிறது யாருடைய வீடு அப்படின்னா சூரியனுடைய வீடு தான் சிம்மம். இந்த கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு. அதே மாதிரி இந்த துலாமும் ரிஷபமும் சுக்கரனுடைய வீடு. விருச்சகமும் மேஷமும் செவ்வாயுடைய வீடு. இவங்கதான் இந்த வீட்டுடைய ஓனர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தனுசுக்கும் மீனத்திற்கும் குரு பகவான் தான் அவங்களுடைய வீடு. அந்த தனுசுக்கும் மீனத்துடைய அதிபதியே இந்த குரு பகவான் தான். அதே மாதிரி கும்பத்துக்கும் மகரத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதி, சனி பகவானுடைய வீடு தான். இப்படி கிரகங்களை நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மேஷம் அப்படிங்கிறது கிழக்கு திசை, ரிஷபம் அப்படிங்கிறது தெற்கு, மிதுனம் அப்படிங்கிறது மேற்கு, கடகம் அப்படிங்கிறது வடக்கு, அதே மாதிரி இந்த சிம்மம் அப்படிங்கிறது கிழக்கு, கன்னி அப்படிங்கிறது தெற்கு திசை, இந்த துலாம் அப்படிங்கிறது மேற்கு திசை, கடகம் வடக்கு, தனுசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு திசை, மகரம் அப்படிங்கிறது தெற்கு திசை, கும்பம் அப்படிங்கிறது மேற்கு திசை, மீனம் அப்படிங்கிறது வடக்கு திசை. இப்படி திசைகளா நம்ம பிரிச்சிடும். பிரிச்சுட்டு நம்ம இன்னும் இந்த 12 கிரகங்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சரம், பிரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கும். எப்படி அப்படின்னா, இந்த மேஷம் அப்படிங்கிறது சரம், ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திரம், மிதுனம் அப்படிங்கிறது உபயம், அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறது சரம், சிம்மம் அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னி அப்படிங்கிறது உபயம், துலாம் அப்படிங்கிறது சரம், சித்தகம் அப்படிங்கிறது ஸ்திரம், தனுசு அப்படிங்கிறது உபயம், அதே மகரம் அப்படிங்கிறது சரம், கும்பம் அப்படிங்கிறது ஸ்திரம், மீனம் அப்படிங்கிறது உபயம். அப்ப இந்த 12 ராசிகளையும்
சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் சுற்று. இந்த சரராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள், இதுல சரராசிகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம்னு சொல்லக்கூடிய இந்த சரராசிகளுக்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அதே சிறராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்திரராசிகளுக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அதே உபயராசிகள் சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனத்திற்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம். அப்ப நமக்கு எந்த திசை அப்படிங்கிறது கட்ட வாங்கக்கூடாது, எந்த திசை கெடுதல் செய்யக்கூடிய திசைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுல என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பாதகாதிபதி, பாதகாதிபதியுடைய திசை ஆகாது, பாதகஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது ஆகாது. சரராசிகள் சொல்லக்கூடிய ராசிகள் 11ஆம் இடம் பாதகம், சிறராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகம், உபயராசிக்கு 7ஆம் இடம் பாதகம். அப்ப அந்த பாதகஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது ஆகாது. அதே மாதிரி இந்த பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகம் எங்க போய் நின்றுக்கோ அந்த இடம் ஆகாது, அவ்வளவுதான் சிம்பிளா. சார் இதுல யாரோ ஒருத்தவங்க உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. யாரோ ஒருத்தவங்க கொடுங்க சார், ஒரு ஆள் மட்டும் கொடுங்க சார். சார் மணிகண்டன். மணிகண்டன் சார் உங்க ஜாதகத்தை கொடுங்க சார். என்ன லக்னம் சார் உங்களுக்கு? துலாம் லக்னம் சார். லக்னம் வந்து துலாம் லக்னம். ஓகே, கிரகங்களை சொல்லுங்க சார் எங்க எங்க இருக்கு. ரிஷபத்துல சூரியன், ரிஷபத்துல சூரியன், மிதுனத்துல புதன் சுக்கிரன், புதன் சுக்கிரன், கடகத்துல ராகு, கடகத்துல ராகு, சிம்மத்துல செவ்வாய் வியாழன் சனி, செவ்வாய் குரு சனி, மகரத்துல கேது. இன்னொரு கிரகம் வரணுமே சார். சந்திரன் வந்து துலாம்ல, துலாம்ல சந்திரன். ஓகே, இப்ப நம்ம சொன்ன விதிமுறைகளை நல்லா பாருங்க. நம்ம சொன்னது என்ன அப்படின்னா பாதகஸ்தானத்துடைய திசை ஆகாது, பாதகஸ்தானத்துடைய திசை ஆகாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ராசிக்கு எடுக்கக்கூடாது, லக்னத்துக்கு தான் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப சாருடைய லக்னங்கிறது துலாம் லக்னம். அப்ப துலாம் லக்னத்துக்கு, துலாம் லக்னம் என்ன லக்னமா பார்க்கணும், தர லக்னமா திர லக்னமா உபய லக்னமா பார்க்கணும். இது வந்து தர லக்னம். தர லக்னத்துக்கு 11ஆம் இடம் ஆகாது, 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அர்த்தம். அப்ப இதுல இருந்து 11 என்னங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்ப இந்த சிம்மம் தான் பாதகஸ்தானம்னு அர்த்தம். அப்ப அந்த சிம்மத்தோடைய திசை தெற்கு. அப்ப சாருடைய ராசிக்கு தெற்கு திசை ஆகாது. ரெண்டாவது விதிமுறை என்னன்னா பாதகஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசை ஆகாது. இந்த பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்காரு. ரிஷபத்தோட திசையும் தெற்கு தான். அப்ப உங்களுக்கு தெற்கு திசை அப்படிங்கிறது எப்பயுமே ஆகாது. இப்ப நான் சொன்ன விஷயம் யாருக்கு புரியுது யாருக்கு புரியல, புரியாதவங்க மட்டும் வாங்க. சிம்மம் வந்து கிழக்கு தான் ஐயா? சார் கிழக்கு, சாரி கிழக்கு, கிழக்கு 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 சிம்மம் கிழக்கு. அப்ப சிம்மத்தோட அதிபதி சூரியன், சூரியன் நின்ற திசை ரிஷபம், ரிஷபத்தோட திசை தெற்கு. அப்ப கிழக்கும் தெற்கு ஆகாது. ஓகே சார். வேற யாராவது இன்னொரு ஜாதகம் கொடுங்க சார். சார் ஜனார்த்தனன், வீரகுமார், ஜனார்த்தனன், ஜனார்த்தனன் சொல்லுங்க சார். விருச்சிக லக்னம், லக்னம் வந்து விருச்சிக லக்னம். தனுசுல குரு, தனுசுல குரு, மகரத்துல சந்திரன் ராகு, சந்திரன் ராகு, ரிஷபத்துல சூரியன் புதன் சனி, சூரியன் புதன் புதன் சனி,
ஓகே. மிதுனத்துல சுக்கிரன் செவ்வாய். சுக்கிரன் செவ்வாய். கடகத்துல கேது. கடகத்துல கேது. ரைட். ஓகே. இப்ப சார் உங்க நேம் சார்? ஜனார்த்தனன். ஜனார்த்தன். ஓகே. இப்ப ஓகே, இது விருச்சிக லக்னம் சார். ஜனார்த்தனன் சார் வந்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் சரலக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். இது பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம். ஸ்திரம் ஸ்திர லக்னம் அப்படின்னா அதற்கு ஒன்பதாம் இடம் பாதகம் செய்யக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்றோம், பாதக ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிறோம். விருச்சகம் ஒன்று, தனுசு ரெண்டு, மகரம் மூணு, கும்பம் நாலு, மீனம் அஞ்சு, சனி இது மேசம் ஆறு, ரிஷபம் ஏழு, மிதுனம் எட்டு, கடகம் ஒன்று. அப்ப அந்த கடகம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடமா வரனால கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வடக்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்ப அந்த கடகத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்ல கடகத்துடைய அதிபதி சந்திரன். அப்ப சந்திரன் இந்த திசை இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல சந்திரன் மகரத்துல இருக்கார். ஏன்னா பாதக ஸ்தானாதிபதி யாரு? பாதக ஸ்தானாதிபதி சந்திரன். சந்திரன் இந்த ஜாதகத்துல மகரத்துல இருக்காரு. இந்த மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப வடக்கு மற்றும் தெற்கு திசை ஆகாது. சார் புரியுதுங்களா சார்? இது யாராவது புரியல அப்படின்னா கொஞ்சம் வாங்க சார். இப்ப இந்த நமக்கு எந்த திசை பாதகம் செய்யும், எந்த திசை பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் நான் பார்த்துட்டு இருக்கோம். யாருக்காவது இது புரியல அப்படின்னா கொஞ்சம் வாங்க சார். அந்த திசை பார்த்து வாசல் வரக்கூடாதா சார்? வாசலும் வைக்க கூடாது, அதே மாதிரி அந்த பிளாட்டை நம்ம வாங்கக்கூடாது. எந்த பிளாட்டை நம்ம வாங்குறோமோ அதை பார்த்தா நம்ம வாசல் வைப்போம். அப்போ ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட வர்றாங்க, சார் எனக்கு எந்த திசை சார் யோகத்தை கொடுக்கணும், நான் எந்த திசை மனை வாங்கலாம், எந்த திசை மனை வாங்கக்கூடாதுன்னா அதை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அந்த திசை யோகத்தை கொடுக்கலன்னா அந்த திசையில கண்டிப்பா மனையை வாங்கக்கூடாது, அந்த திசையில வீட்டை கட்டிடக்கூடாது. சார் வீரகுமார் ஒரு தடவை போடுங்க சார். இப்ப நம்ம பாதகம் செய்யறத மட்டும்தான் பாத்துட்டு இருக்கிறோம். விருச்சக லக்னம் சொல்லுங்க சார். விருச்சக லக்னம் லக்னத்துல குரு கேதுங்க சார். குரு கேது. மேசத்துல சந்திரன் சார். மேசத்துல சந்திரன். சிம்மத்துல செவ்வாய் சுக்கிரன் சார். செவ்வாய் சுக்கிரன். துலாத்துல சனி புதன். சனி புதன். சூரியன் சார். சூரியன். இன்னொரு கிரகம் சார்? ரிஷபத்துல ராகுங்க சார். ரிஷபத்துல ராகு. இப்ப சார் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம், விருச்சக லக்னம் சரலக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். இது வந்து ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாதகம். ஓகேங்களா? அப்ப விருச்சகத்திற்கு ஒன்பதாம் இடம் இப்ப நம்ம பார்த்த மாதிரி கடகம். ஏன்னா விருச்சகம் ஒன்று, தனுசு ரெண்டு, மகரம் மூணு, கும்பம் நாலு, மீனம் அஞ்சு, மேசம் ஆறு, ரிஷபம் ஏழு, மிதுனம் எட்டு, கடகம் ஒன்பது. அப்ப ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத பாதகஸ்தானம். அப்ப பாதகஸ்தானத்துடைய திசை வடக்கு. வடக்கு திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிற கிரகம், ஏன்னா பாதகஸ்தானத்தோட அதிபதி சந்திரன், ஃபர்ஸ்ட் பாதகஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதகஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அப்ப பாதகஸ்தானாதிபதி இதுல எங்க நிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசத்துல இருக்காரு. மேசத்தோட திசை கிழக்கு. அப்ப சாருடைய ராசிக்கு வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் ஆகாது. சார் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? புரிஞ்சுங்க சார். இப்ப நான் மேக்கு பார்த்த வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதனாலதாங்க சார் கேட்டேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை சார். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க சார். ஐயா இப்ப ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படிங்க ஐயா? சார் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். அந்த மாதிரி நம்ம கிட்ட கிளைண்ட் வந்தாங்கன்னா என்னங்க ஐயா சொல்றது? பிரச்சனை தான் சார் பார்க்கணும். ஒரு கேள்வி கேக்கலாமா? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. அதாவது
வந்து தலைவாசல்ன்றது வீட்டுக்குள்ள நுழையிற அந்த இடமா, கேட்டு கேட் இருக்குமே அந்த இடமா? கேட்டு எங்க வைக்கிறோமோ அதான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைவோம். வடக்கு பார்த்து வீட்டுக்கு வடக்கு பக்கம் தானே மேம் கேட்டு வைப்போம். இல்ல மேடம், இல்ல சார், வெளியில இருந்து வரும்போது ஒரு வாசல், அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எப்பயுமே ஒரு மனை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நமக்கு எந்த திசை உள்ள மனை வாங்குறோமோ அந்த திசையில தான் தலவாசல் வைப்போம். அப்படி மாற்றா வைக்கிறப்ப நமக்கு வந்து வீட்டுடைய தலவாசல் தான் நமக்கு கணக்கு, வீட்டுக்குள்ள நுழையிற வாசல், வீட்டுடைய ராஜநிலை தான் நமக்கு கணக்கு. ஓகேங்களா? நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படின்னு எது பார்த்தோம், அடுத்து யோகம். ஹலோ சார், சார் ஒன் செகண்ட் சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப இந்த ஒவ்வொரு ராசிக்கு வந்து நம்ம எப்படி சார் இந்த திசைகளை வந்து எப்படி சார் கணக்கிட்டு போடுறீங்க? திசைகள் வந்து ஒவ்வொரு ராசிக்கு திசைகள் கணிச்சு போட்டிருக்கீங்களா? ரிஷபத்துக்கு வந்து தெற்கு போட்டிருக்கீங்க, அதே ஆப்போசிட் வந்து துலாமுக்கு வந்து மேற்கு போட்டிருக்கீங்க இல்லையா? அது வந்து எப்படி சார் கணிச்சு? இது கணிச்சு போறது இல்ல சார், இது விதிமுறை சார். ஓகே சார், ஓகே சார். இது விதிமுறை சார். மேட் பண்ணிக்கீங்க, அதாவது வந்து இது ஆகம விதி, இது உங்களுக்கு மேசம் அப்படின்னு சார் மீட் பண்ணுங்க சார். நீங்க பேசுறது எனக்கு எகோ அடிச்சுட்டே இருக்கு. கிழக்கு திசை அப்படின்னா எப்படி நம்ம இந்த திசையை நம்ம இது எப்படி நம்ம மேசம்னு சொல்றோம், எப்படி இதோட அதிபதி செவ்வாய்னு சொல்றோமோ அதே மாதிரி அதோட திசை வந்து கிழக்கு. அது விதிமுறை சார், அது நம்ம பிக்ஸ் பண்றது கிடையாது, ஜோதிட சாஸ்திர ரீதியா இருக்கிற விதிமுறையான திசைகள். இப்ப நம்ம எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை பார்த்தோமோ, அதே மாதிரி அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம கிரகங்கள்ல சுக்கிரன் அப்படின்ற கிரகம் வந்து நமக்கு வீடு அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி பாவங்கள்ல நம்ம வீடு நிலம் அப்படிங்கிறது, நம்ம மொத்தம் 12 பாவங்களில் 4 இடம் அப்படிங்கிறது வீடு நிலம். 12 பாவங்களுக்கும் 12 தன்மைகள் காரகத்துவங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடு அப்படிங்கிறது 4 பாவம் அப்படிங்கிறது தான் வீடு நிலம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு 4 இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், அதே மாதிரி 4 இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். எப்படி பாதக ஸ்தானத்துடைய திசை பாதகத்தை கொடுக்கும், பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை கெடுதலை கொடுக்குமோ, அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு லக்னத்திற்கு 4 இடம் யோகத்தை கொடுக்கும் திசை, அதே 4 இடத்து அதிபதி எங்க நிக்கிறாரோ அது நமக்கு யோகத்தை கொடுக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. யோகத்தை கொடுக்கறது என்னன்னு பாக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார். சார் நான் சொல்லட்டுங்களா? கொடுக்காதவங்க கொடுங்க, கொடுக்காதவங்க கொடுங்க சார். கும்பலக்கணம் கொடுக்காதவங்க கொடுங்க. மணிகண்டன் சார் நீங்க கொடுத்துட்டீங்க, கொடுக்காதவங்க கொடுங்க சார். கும்பலக்கணம் அவங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க, யாரு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். யாரோ பேர சார். சதீஷ்குமார். சதீஷ்குமார் சார் கொடுங்க சார். சார் கும்ப லக்னம். லக்னம் கும்பம். மேஷத்துல குரு. மேஷத்துல குரு. மிதுனத்துல சந்திரன். மிதுனத்துல சந்திரன். சிம்மத்துல செவ்வாய். சிம்மத்துல செவ்வாய். கன்னியில சூரியன் புதன் சுக்கிரன் கேது. சூரியன் புதன் சுக்கிரன் கேது. கேது ஓகே. விருச்சிகத்துல சனி. விருச்சிகத்துல சனி. அவ்வளவுதான். ராகு வந்து உங்களுக்கு மீனத்துல ராகு. ராகு மீனத்துல. ஓகே. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கற திசை அப்படிங்கிறது 4 இடத்து திசை யோகம். அப்ப மீனம் இவங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு 4 இடம் அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4. அப்ப இதுதான் 4 இடம். லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப ரிஷபத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணிடுறோம். அப்ப 4 இடத்து அதிபதி யாரு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 இடத்து அதிபதி சுக்கிரன். அப்ப 4 இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும்.
அப்ப நாலாம் இடத்த அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலாம் இடத்த அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நின்ற திசை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கன்னியில சுக்கிரன் நின்றுருக்காரு, அதோட திசையும் தெற்கு தான். அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது சாரோட ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கும். புரியுதுங்களா சார்? புரியுது சார். சார் இப்ப பாதகாதிபதி சுக்கிரன் இல்லைங்க, இருங்க, அது அது அடுத்து வருவோம், அதுக்கு அடுத்து வருவோம். இது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது புரியுதுங்களா இல்லைங்களா? ஆ புரியுது சார். ஓகே, இன்னும் இன்னொரு ஜாதகத்தை கொடுங்க, இன்னொருத்தவங்களை பார்க்கலாம். சார் அருணகிரிங்க சார். அருணகிரி சார் கொடுங்க சார், உங்களோட ஜாதகம் சொல்லுங்க சார். மகர லக்னம் சார். மகர லக்னம், ஓகே. மகரத்துல கேது. மகரத்துல கேது. மகரத்துல கேது, ஓகே. மீனத்துல செவ்வாய். மீனத்துல செவ்வாய். புதன். புதன். சுக்கிரன். சுக்கிரன். அப்புறம் ரிஷபத்துல சந்திரன். ரிஷபத்துல சந்திரன். கன்னியில சனி குரு. சனி குரு ராகு. அப்புறம் மீனத்துல இன்னொரு கிரகம் இருக்குங்க சார், சொல்லுங்க சார். சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் வந்து மீனத்துல. ஓகே, இப்ப நம்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கறது பாக்குறதுக்கு முதலே நம்ம சொன்ன மாதிரி நாலாம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப லக்னம் அப்படிங்கிறது மகரம். மகர லக்னத்திற்கு மகரம் ஒண்ணு, கும்பம் ரெண்டு, மீனம் மூணு, மேஷம் நாலு. அப்ப நாலாம் இடத்து திசை அப்படிங்கிறது மகரத்திற்கு நாலாம் இடம் மேஷம், மேஷத்துடைய திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப நாலாம் இடத்து அதிகம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் இந்த ஜாதகத்துல மீனத்துல இருக்கு. அப்ப அந்த மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். வடக்கு வந்து பாதகஸ்தானம் இல்லைங்களா? வடக்கு சார் அது அப்புறம் பாக்கலாம் சார், நம்ம பாக்குறது இப்ப யோகத்தை கொடுக்கறத மட்டும் பாக்குறோம். யோகத்தை உங்களுக்கு வடக்கு. நன்றி சார். ஓகேங்களா? இதுதான் ஒரு விஷயத்துக்கு பாதகத்தை பாக்குறதுக்கு அவங்க அது சரமா ஸ்திரமா உபயமா. சரமா இருந்தால் பதினொன்றாம் இடம் பாதகம், ஸ்திரமா இருந்தால் ஒன்பதாம் இடம் பாதகம், உபயமா இருந்தால் ஏழாம் இடம் பாதகம். அப்ப அந்த பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அவ்வளவு பாதகத்தை கண்டுபிடிக்காது. யோகத்துக்கு வர்றோம். நாலாம் இடம்ங்கிறது வீடு நில வாகனம் அப்படின்னு அர்த்தம் ஜோதிட ரீதியா. அப்ப நாலாம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். இன்னொரு ஜாதகத்துல ரெண்டையுமே பாக்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார். இதெல்லாம் கொடுக்காதவங்க கொடுங்க, எல்லா கொடுத்தவங்களும் கொடுக்காதீங்க. குமார் சார், சொல்லுங்க சார், உங்க நேம் சார். வெங்கடேசன் சார். வெங்கடேசன் சார் சொல்லுங்க சார், உங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க சார். என்னங்க சார்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், ஓகே ஓகே. சிம்ம லக்னம் சந்திரன். மகரத்துல சந்திரன், ஓகே. சார் கொஞ்சம் பேசுங்க சார். லக்னத்துல கேதுங்க சார். சார் வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க சார். முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சார் கொடுங்க சார். தனுஷ் லக்னம் சார். தனுஷ் லக்னம். கும்பத்துல சனி. கும்பத்துல சனி. ரிஷபத்துல கேது. ரிஷபத்துல கேது. மிதுனத்துல சந்திரன். மிதுனத்துல சந்திரன். கடகத்துல சுக்கிரன். கடகத்துல சுக்கிரன். சிம்மத்துல சூரியன். சிம்மத்துல சூரியன். கன்னில புதன், செவ்வாய், குரு, கேது. புதன், செவ்வாய், குரு, கேது. கேது சார். சார் கேது வராது சார். கேது வராது. கேது ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேது வராது. ஆல்ரெடி கேது சொல்லிட்டேன். கேது வராது.
ஓகே, இப்ப உங்களுடைய ஜாதகத்தை படி ஃபர்ஸ்ட் யோகத்தை கொடுக்கற திசை எதுன்னு பார்க்கலாம். அப்ப யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலாம் இடத்து திசை யோகம், நாலாம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகம். அப்ப லக்னம் அப்படிங்கிறது தனுசு, நாலாம் இடம் அப்படிங்கிறது மீனம், மீனத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு, ஃபர்ஸ்ட் வடக்கு யோகம். அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதியான குரு பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காரோ அது யோகம்னு அர்த்தம். அப்ப நாலாம் இடத்து அதிபதி குரு பகவான் இந்த ஜாதகத்துல கன்னியில இருக்காரு, கன்னியில இருக்கிற குரு பகவானுடைய திசை, கன்னியில இருக்கிற திசை அப்படிங்கிறது தெற்கு. அப்ப வடக்கு மற்றும் தெற்கு திசை அப்படிங்கிறது யோகம், ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்து பாதகம் செய்யக்கூடிய திசை எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். பாதகம் செய்யக்கூடிய திசைக்கு நமக்கு லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம், தனுசு லக்னங்கிறது கர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமான்னு பாக்குறோம். இது வந்து உபய லக்னம், உபய லக்னத்தில் ஏழாம் இடம் பாதகம் செய்யும். அப்ப உப தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடங்கிறது மிதுனம். அப்ப மிதுனத்துடைய திசை மேற்கு, அப்ப மேற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, எல்லாரும் மீட் பண்ணுங்க தயவு செய்து. மேற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. அப்ப அதே மாதிரி பாதகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம மிதுனம்னு கண்டுபிடிச்சிட்டோம், பாதகஸ்தானாதிபதி புதன். அப்ப பாதகஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அப்ப இந்த மிதுனத்துடைய அதிபதியான புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரும் கன்னியில தான் இருக்காரு. அந்த கன்னியோட திசை தெற்கு. இதுலயே உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகளாக வடக்கும் மற்றும் தெற்கும், பாதகத்தை கொடுக்கற திசையாக மேற்கும் மற்றும் தெற்கும் இருந்துச்சு. இதுல பாருங்க, இந்த தெற்கு திசை அப்படிங்கிறது யோகத்தையும் கொடுக்குது, அதே மாதிரி பாதகத்தையும் கொடுக்கறது. அப்ப யோகத்தையும் பாதகத்தையும் ஒரு திசை கொடுக்கும் பொழுது அந்த திசைய நம்ம எடுத்துக்க கூடாது. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு திசை மட்டும்தான், பாதகத்தை கொடுக்கற திசை மேற்கும் தெற்கும். கிழக்கு திசை என்பது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் நடுநிலையை கொடுக்கிறது. அப்ப கிழக்கு திசையான நடுநிலை திசையிலும் வீட்டை கட்டிக்கலாம், ஆனா எக்காரணத்தை கொண்டும் பாதகம் செய்யக்கூடிய திசையில கட்டிடக்கூடாது. ஒன்னே வடக்கு திசையான யோகத்தை கொடுக்கிற திசையில கட்டலாம், அல்லது தெற்கு திசை கிழக்கு திசையான நடுநிலை திசையில கட்டிக்கலாம். இந்த மேற்கும் தெற்கும் சாருக்கு பாதகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பா கட்டக்கூடாது. யோகத்தையே கொடுத்தாலும் பாதகத்தையும் அதே திசை கொடுக்கறதுனால கட்டக்கூடாது. நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா புரியலங்களா? புரியுதுங்க சார். புரியுது சார். புரியுது. ஓகே, யாருக்காவது இது புரியல அப்படினு சொல்லிட்டா வாங்க கொஞ்சம் வாங்க. ஐயோ டவுட் சொல்லுங்க சார். பாவகத்துக்கு வலிமை அதிகமா இல்ல பாவக அதிபதி இந்த இடத்துக்கு வலிமை அதிகமாயா? எந்த நம்ம திசைகளை பொறுத்தளவு வாஸ்து ரீதியாக நம்ம ரெண்டுக்கும் ஒரே இதுதான். பாதக ஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது ஆகாது, பாதக ஸ்தானாதி நின்ற திசையும் ஆகாது, ரெண்டுக்கும் ஒரே வலிமை. ஓகேங்க ஐயா. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து வடக்கு தெற்கு இவருக்கு உகுந்ததுன்னு வச்சுக்கலாங்க ஐயா, அதுல முதல்ல நம்ம எந்த திசையை செலக்ட் பண்ணலாம ஐயா? உதாரணத்துக்கு வடக்கு தெற்கு உகந்தது அப்படின்றது இவருடைய ஜாதகத்துப்படி வடக்கு திசை தான் சார் உகந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க ஐயா. உதாரணத்துக்கு ரெண்டு திசையும் உகந்ததுன்னா நமக்கு எந்த திசை பிடிச்சிருக்கோ அந்த திசையில கிடைக்கலாம் சார், ரெண்டு ஒரே வலிமை தான் சார். ஓகே ஓகே, நன்றிங்க. நன்றி சார். இது வந்து அவருடைய மனைவி ஜாதகத்தை தான் சார் பார்க்கணும். ஒருவேளை கணவன் ஜாதக அவங்க பேர்ல லேண்ட் இருந்தால் கணவன் ஜாதகத்தையும் பார்க்கணும், மனைவி ஜாதகத்தையும் பார்க்கணும். மனைவி ஜாதகம் சொல்லுவா சார்? சார் நீங்க பாத்துக்கங்க சார், நான் சொல்லிட்டல சார். ஓகே சார். ஓகே, யாருக்காவது புரியலன்னா வாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னொரு ஜாதகத்தை கூட போட்டு வாங்க சார். இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பாக்கும்போது இவங்களுக்கு யோகமா இருக்கிறது அவங்களுக்கு வந்து பாதகமா இருந்தா வர்றப்ப நடுநிலை திசை உடைய மனைவி தான் வாங்கணும். யோகத்தை ரெண்டு பேருக்கு யோகத்தை கொடுக்கற திசை காமனா இருந்தா வாங்கணும், இல்லாட்டி ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லாத திசையில வாங்கணும். ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கிற திசையில வாங்கிடக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப வந்துங்க ஐயா, நான்காம் இடத்தின் அதிபதி போய் ஒரு ஆறாம் இடத்துல உக்காந்துச்சுன்னா ஒரு கடன் வாங்கி வீடு வாங்க மனை வாங்க வேண்டிய சூழ்நிலை சொல்லித்தல சார். நீங்க அதை நீங்க அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சார். நாலாம் இடத்துல அதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்தா கடன் வாங்கி வீடு கட்டுறதா ஜோதிட சொல்லித்தல சார். சரி சார், நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னு ஒரு இடம் பாக்குறோம், அந்த இடம் வந்து நமக்கு யோகத்தை கொடுக்குமா, வாஸ்து ரீதியான விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி. நீங்க கடை வாங்கி வீடு கட்டலாம், லோன் வாங்கி வீடு கட்டலாம், அது அது உங்க விருப்பம். ஃபர்ஸ்ட் அந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கணுமே சார். நன்றி நன்றி.
வடக்கு எப்படி சார் எடுத்தீங்க? அந்த தனுசு இது கடகத்துல உச்சமாக எடுத்தீங்க? தனுசு லக்னம் சார், உச்சம்லாம் நான் எடுக்கல சார். சார் தனுசு லக்னம் சார், தனுசு லக்னத்துக்கு நாலாம் இடம் மீனம் சார். மீனத்தோட திசை வடக்கு சார். மீனத்தோட திசை, ஓகே சார். மீனத்தோட திசை வடக்கு சார். அதே மாதிரி மீனத்தோட அதிபதி குரு பகவான். குரு பகவான் இந்த ஜாதகத்துல கன்னியில இருக்காரு. அப்ப கன்னியில இருக்கப்ப கன்னியோட திசை தெற்கு, அதனால வடக்கும் தெற்கும் யோகத்தை கொடுக்குதுன்னு சொன்னான். அதே மாதிரி பாதகத்தை கொடுக்குறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது தனுசு லக்னம், லக்னம் தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னம்ங்கிறது ஸ்தர லக்னமா திரலக்னமா உபய லக்னமான்னு பாக்கணும். இது வந்து ஸ்திர லக்னம் சார், உபய லக்னம். உபய லக்னம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் பாதகம். அப்ப இந்த தனுசுக்கு ஏழாம் இடம்ங்கிறது மிதுனம். அப்ப மிதுனத்தோட திசை மேற்கு, அப்ப மேற்கு ஆகாது. அதே மாதிரி பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. பாதக ஸ்தானம் மிதுனம்னா பாதக ஸ்தானாதிபதி அந்த இடத்தோட அதிபதியான புதன் பகவான். அப்ப புதன் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்த்தா அதுவும் கன்னியில இருக்கு. கன்னியோட திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை பாதகத்தை செய்யக்கூடிய திசையாகும். புரியுதுல சார்? ஆ புரியுது சார். சார் ஒரே ஒரு டவுட் சார், சொல்லுங்க சார். சார் இப்ப மகர லக்னத்துக்கு செவ்வாயே வந்து வீட்டுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதியும் வராரு, பாதக சார். கொஞ்சம் வாங்க சார், குமரவேல் என்ன சார் உங்களுக்கு புரியல சொல்லுங்க சார். அழகிரி சார் பேசிட்டு வாங்க சார். சார் சொல்லுங்க சார். மகர லக்னத்துக்கு செவ்வாயே வந்து பாதக ஸ்தான அதிபதியும் வராரு, நாலாம் வீட்டு அதிபதியும் வராருங்க சார். சார் அதான் சார் இப்ப நான் சொன்னேன், ஒரே கிரக இந்த ஜாதகத்திலயும் அதே தானே பாருங்க. தெற்கு திசை யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. ஒரே திசை யோகத்தையும் பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசையில நம்ம மன கட்டக்கூடாது சார் சொல்றேன், வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். சரிங்க சார், சரிங்க. யோகத்தை கொடுக்குற திசையும் பாதகத்தை கொடுக்குற திசையும் ஒரே திசையை அமையும் பொழுது அந்த திசையை நம்ம விட்டுறணும். யோகத்தை கொடுக்குற திசை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நடுவுல திசை எடுத்துக்கலாம். யோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்குதுன்னா அந்த திசையை நம்ம விட்டுறணும். இந்த இடத்துல பாருங்க, தெற்கு யோகத்தையும் கொடுக்கும் பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப தெற்கு திசையை நம்ம விட்டுறணும்னு சொல்றேன். சரிங்க சார், ஓகே சார். ஒரு டவுட் சார், குமரவேல் சார் வாங்க சார். ஏதோ புரியல அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. சார் சரி, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு சார். ஒண்ணு புரியல சார், கட்ட போட்டு கண்டுபிடிக்கிறீங்க சார். அதனால வேலையே கிடையாது சார். என்ன புரியல சொல்லுங்க சார். ஜோதிடம் தெரியணும்னே அவசியம் கிடையாது. நான் தான் உங்களுக்கு 12 ராசி கட்டத்துல இருந்து காலச்சக்கரத்துல இருந்து சொல்றேன் சார். சார் ஒரு டவுட் சொல்லுங்க சார். சார் இப்ப இந்த 15 கிளாஸ் சொன்னீங்களா சார், அது எப்ப சொல்லுவாங்க சார்? இப்ப நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது சார். சரி சார், வருகிற வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது சார். 17 ஸ்டார்ட் ஆகுது, வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நடக்கும். வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4, இதே மாதிரி இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் இதே மாதிரி ஜூம் ஆப்ல நடக்கும். மொத்தம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுல வந்து அடிப்படையில இருந்து உங்களுக்கு தொழில் முறை வாஸ்து வகுப்பா 15 வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு தொழில் முறையா நீங்க ஒரு வாஸ்து பார்க்க போற அளவுக்கு நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது ஒரு முழுமையான வகுப்பை ஏ டு ஜெட் அனைத்து விஷயங்களும் இதுல வந்துடும். ஒரு வீட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும் முதற்கொண்டு, ஒரு வீட்டுல என்ன வரணும் என்ன வரக்கூடாது, அப்படி என்ன வந்தாலும் அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு ஜோதிடம் மனையடி சாஸ்திரம் பிளஸ் வாஸ்து அப்படின்னு இந்த 3 விஷயமும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சார். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் கிளாஸுக்குரிய வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது மறுநாள் காலையில வந்துடும். இன்கேஸ் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா மறுநாள் காலையில வீடியோ வந்துடும், நீங்க பாத்துக்கலாம், பார்த்துட்டு கிளாஸுக்கு வரலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இதுல புக்ஸ், சர்டிபிகேட்டு, கிளாஸுடைய PDF ஃபைலு, அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவோம், எல்லாம் கொடுத்துருவோம். இதோட கட்டணம் அப்படிங்கிறது 5000 சார். இதை நீங்க தவணை முறையில செலுத்திக்கலாம். வேற ஏதாவது இந்த தவணை முறையில ஃபர்ஸ்ட் இன்ஷியலா ஒரு அமௌண்ட் பே பண்ணிடலாம் சார். பே பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட் கிளாஸ் முடியறதுக்குள்ள பே பண்ணிடலாம் சார். மொத்தம் 15 வகுப்புகள் மேடம். வாரத்துல 4 வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நடக்கும். உயர்நிலை முதுநிலை உச்சநிலை அப்படிங்கறதுல எதுவுமே இருக்காது சார். ஏ டு ஜெட் அனைத்து விஷயங்களும் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு கவர் ஆயிடும். உங்களுக்கு தொழில் முறையா நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள எல்லாம் ஏ டு ஜெட் அனைத்து சப்ஜெக்டுக்குள்ளதான் மட்டும்தான் பேசுவோம். தேவையில்லாத கதைகள் அப்படிங்கிறது நம்மளோட வகுப்புல இருக்காது சார்.
என்ன விஷயமா வாஸ்து ரீதியாக என்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை. வேற ஏதாவது இந்த வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, அதை பேசிட்டு அடுத்த நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பேசுவோம். சார் இதுக்கு சர்டிபிகேட் ஏதாச்சும் உண்டாங்க சார்? என்ன சார் சர்டிபிகேட் ஏதாச்சும் உண்டாங்க சார்? சர்டிபிகேட் இருக்கு சார், சர்டிபிகேட் இருக்கு சார். வகுப்பு ரீதியான விஷயங்களுக்கு நீங்க வந்து என்னோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கீங்க, எல்லாம் ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணிங்க. 99 52 66 35 சைபர் 4 இதே என்னோட நம்பரை எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. 99 52 66 35 சைபர் 4 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க வகுப்புல இணைஞ்சுக்குங்க. சொல்லிடுறேன் நம்ம வகுப்பு சார், சொல்லுங்க சார். நம்பர் சொல்லுங்க சார். திரும்ப 99 52 66 35 சைபர் 4 ஓகே சார். 35 சைபர் 4 ஓடிட்டு இருக்கு சார் நம்பர். என்ன சார் கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு பாருங்க, நம்பர் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார் பாருங்க. ஓகே வேற ஏதாவது வகுப்பு ரீதியா சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். வகுப்பு அப்படிங்கிறது 17/5/2024 வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்குது. மொத்தம் 15 வகுப்புகள். இது வந்து வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் நடக்கும். இதுல உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துருவோம், சர்டிபிகேட் கொடுத்துருவோம், பிளஸ் கிளாஸ் உடைய பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறது வந்துடும். ஒவ்வொரு கிளாஸ் ஃப்ரீ வீடியோ ஃபைல் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு அடிப்படையில இருந்து உயர்நிலை வரை ஏற்று வச்சுட்டு அனைத்து விஷயங்களும் இந்த வாஸ்துரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே வேற ஏதாவது சப்ஜெக்ட் ரீதியா சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்க சார். ஐயா புத்தகம் உங்களுடைய புத்தகங்களா? என்னோட புத்தகம் இல்ல சார், நான் என்ன புத்தகம் எழுதல சார். ஆத்தர் நேம் ஐயா? சார் சரி சார், உங்களுக்கு புக்கே கொடுத்துருவேன் சார். ஆத்தர் நேமா எதுக்கு சார்? உங்களுக்கு புக்கே நம்ம கையில கொடுத்துருமே சார். ஓகே ஓகே நன்றி ஐயா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் சார். நன்றி சார். நன்றி சார். இந்த வாஸ்து அறிமுக வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். இந்த ஒரு நாள்லயே நாங்க ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். எளிமையாவும் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி 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 சார். ஜாதகம் இல்லாத சார், நம்ம கிளாஸ்ல அந்த விஷயத்த சொல்லுவோம் சார். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்னா எப்படி பாக்கணும், அந்த இடத்துல நம்ம எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த சூப்பரா தெரியும் சார். பிரசன்ன வகுப்பு மட்டும் தனியா இருக்காங்க சார், இதோட சேர்ந்து உண்டாங்க சார்? இதோட சேர்ந்தே வந்துடும் சார். இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அனைத்தும் இதுலயே வந்துடும் சார். அதுல வந்துடும். ஓகே சார். ஓகே சார் தேங்க்யூ. தேங்க்யூ. மனையடி சாஸ்திரம் வாஸ்து பிளஸ் ஜோதிடம் மூணுமே இதுல வந்துடும் சார். மூணு சரி சார். இப்ப ஜோதிடத்தை பத்தி, ஜோதிடத்தை பத்தி ஃபுல்லாவே தெரியாதவங்க என்னென்ன விஷயங்கள் எனக்கு வகுப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுங்க சார். வகுப்பு ரொம்ப பிரமாதமா, அறிமுக வகுப்பே அறிமுக வகுப்பே அட்டகாசமா இருந்துச்சுங்க சார். நன்றி சார். நன்றி ரொம்ப சிறப்புங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க சார், நம்ம வகுப்பு அப்படிங்கறத முடிச்சுக்கலாம். இறைவெளி சொல்லுவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவலோடு மீண்டும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வகுப்புல நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அசோக சதீஷ்குமார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.